அனைவருக்கும் வணக்கங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் மிக மிக நுட்பமாக போய்கொண்டிருக்கின்றது சத்சங்கத்தினுடைய சாரங்கள் அதை வந்து நான் நேரடியாக வந்து உங்ககிட்ட நான் ஃபீல் பண்ணுறேன் உங்கள் கேள்விகள்லேருந்தும் ஃபீல் பண்ணுறேன் உங்கள் தொடர்புகள்லேருந்தும் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் வந்து 24 hours ஒரு குழந்தையை போல் சின்சியராக பண்ணிட்டுருக்கிறதுலாம் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ன ஒரு பெரிய பிரம்மாண்டமான அந்நியமே விட்டு வைக்காத ஒரே உணர்வு ஆன்ம உணர்வு உடனே ஒன்று அவ்வளோதான் சிம்பிள் இம்மிடியட் டைரக்ட் தோற்றத்துக்கே வராது நம்ம உணர்ச்சி விடவே விடாது குழப்பிக்கிட்டே இருக்கும் உணர்ச்சி தன்னைத்தானே செதுக்கி கொண்ட பழைய பதிவு நான் பாகத்தினுடைய பதிவு ரொம்ப நம்ம வந்து ஒரு ட்ரிக்கு ட்ரிக் பண்ணி ஏமாற்றப்படுகிறோம் வி ஆர் ட்ரிக்டு வி ஆர் டூப்டு சத்பொருள் தான் இருக்குது ஆனால் சத்பொருளை நம்ம வந்து நம்ம நனவு நிலை வாழ்பவனுடைய இது வரைக்கும் அவன் அனுபவமயமாக தானே இருக்கும் நம்ம உடம்பா உணர்ச்சியா எல்லாத்துக்கும் சிறு சிறு வார்த்தைகள் அதுக்குண்ட டெக்னாலஜி அதுக்குள்ளே வந்து 5 புலன்களில் விதவிதமான அளவிடுதல்கள் இதை தப்பி வந்து நம்மளுடைய நனவு நிலை பிரஜை வந்து பெரிதொன்றை வந்து கன்சீவே பண்ண முடியாத அளவுக்கு டைட்டாக இருக்குது எடுக்கப்பட்ட படம் போல் நனவு நிலை அப்படியே கொஞ்சம் தளரணுங்க நான் அதுக்கு தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேப்பு பார்த்துக்கிட்டே இருக்கேன் எது வந்து எந்த சத்சங்கத்தில் எங்கே தவிடுபடி ஆகும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அது உடைக்கப்படும் பொறி தட்டப்படும் ஜஸ்ட் இன் அன் இன்ஸ்டன்ட் அந்த உங்களுடைய வீட்டிங் வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு பிளேஸ்குள்ளே கொண்டு போய் விட்ட குழந்தைய போல் ஆவலோட தான் யாருன்னு கூட தெரியாமல் அது மாட்டுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டுருக்கோம் தன்னை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ஓப்பனாக உட்காந்துக்கிட்டுருக்கோம் ஸ்கூலில் அந்த ஓப்பன்னஸ் இருந்தால் போகிறோம் ஆனால் அந்த ஓப்பன்னஸ்ஸை வந்து விடாது நான்பாவம் இருக்க விடாது எல்லா ஐடியாஸ் நிறைய இருக்கும் ஏன்னா யோசிச்சு 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 அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு எல்லாம் வந்து ஆணு பெண்ணா வயதா உடலா கதாபாத்திரங்களா சேஃப்டியை நோக்கி நோக்கி புத்தி வந்து புத்தியை வந்து நான்பாவம் செலுத்துதுங்க அதனால் எல்லாத்துக்கும் வார்த்தை சப்போர்ட் இல்லைன்னா நம்ம வந்து வாழவே வாழலை போல பயம் வந்துடுது பயம் வந்துருக்குங்க பகவான் வந்து அடித்து தூக்குறார் ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தே ஐயே அதிசுலபம் ஆனால் சொன்ன அவருடைய கோலம் வந்து எல்லாரையும் பயம் உரிச்சிருச்சு வேற ஒன்றும் இல்லை புத்தர் வந்து காட்டுக்கு போயிட்டு இந்த பண்ணிட்டார் சகஜமாக ஞானம் அடைஞ்ச ஒரு தருணத்திலேருந்து உள்ளுக்குள்ளே அப்படியே இங்கே நகர விடாமல் இந்த உணர்ச்சிகளோட இந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து பண்ணவன் நாம் மொத்தம் தான் போடுறோம் குடும்பத்துக்குள்ளேயே இருந்து வேற எல்லாரும் வந்து தே ஹவ் டேக்கன் இட் சீரியஸ்லி ஏன்னா அவங்களுடைய அகந்தை வந்து அவங்களுக்கு இதை திறந்து விடுறதுக்குள்ள தப்பிச்சோம் பழிச்சோன்னு ஞானம் அடைஞ்சிருக்காங்க புத்தர்லேருந்து நான் சொல்கிறேன் ரமணர் அப்படி அடையலை ஆனால் வந்து அவருடைய பிராரப்தத்தில் வந்து அவர் இன்ஸ்டண்ட்டில் வந்து மரண அனுபவம் முடிஞ்சு போச்சு எல்லாம் உணர்ந்துட்டாருங்க ஆனால் அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடில சிறைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது குடும்பத்துலேயும் சமுதாயத்துலேயும் சமூகத்துலேயும் இருக்கும்போது அதற்கேற்றாற்போல் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போனவர் சொன்னது ஞாபகம் வருது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மிகப்பெரியது அப்படின்ற ஒரு பெரிய உணர்வு தாக்கின உடனே சரி ஏன்னா ஞானம் அடைதல்ன்றது வந்து சிம்பிளஸ்ட் ஆஃப் த சிம்பிள் ஒன்றுமே இல்லை தூக்கம் தூக்கம் தான் ஆனால் தூக்கம்னு எவனும் சொல்ல மாட்டான் சொல்லவே மாட்டான் அதனால்தான் மீதி ரமணரை தவிர்த்து மீதி எல்லாரும் தே ஃபவுண்ட் இட் இன் த ஹார்ட் வே தே டார்ச்சர்ட் தெம்செல்ஸ் புத்தர் வந்து காட்டுக்கு ஓடினார் 29 வயசு
அது வரைக்கும் சித்திரவதைப்பட்டார். என்னமோ தான் நினைச்சு எங்கேயோ குருகுலத்தெல்லாம் குருக்களெல்லாம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குருக்களை பார்த்தார். அஞ்சு ஆறு குருக்களை பார்த்துட்டு தான் கடைசியாக தானே தான் பார்த்தான். ஒன்று ஒரு ஒரு 6 வருஷம் போராடினார். அதுவும் என்ன, ஃபுல்லாக துறவு பூண்டு பிராண்ட் ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து அந்த மனம் வந்து குடும்பத்துக்கு லாயக்கப்படலை. இங்கே வந்து முழுமையாக வந்து நான் புடம் போடப்பட்டேன். அற்புதமாக ஜொலிக்க வைக்கப்பட்டது என்னுடைய ஆன்மஞானம். உங்கள் ஒவ்வொருத்தர் உடம்புலையும் குடும்பத்துலேயும் கதாபாத்திரம் நடக்கிறது அத்தனையும் எனக்கு தெரியும். அது வழியாக எனக்கு ஆன்மஞானம் என்னன்னு தெரியும். இது ரமணரால் சொல்ல முடியாது, புத்தரால் அடியோ சொல்ல முடியாது. உங்களை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவார் துறவுக்கு. பெரிய பெரிய இதெல்லாம் கான்செப்ட்ஸ்லாம் பேசி ஓஷோவும் இதுதான் பண்ணுவார். ஜேகேவும் கிட்டத்தட்ட வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெரிய பெரிய ஒன்று, இவன் எல்லாம் ஞானியார் ஞானியார் அதில் சந்தேகமே இல்லை. ஆஹா, அவங்க தங்களை ஞானமடைவதற்காக செலுத்திய விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அது ஈகோ ரொம்ப அவஸ்தப்பட்டு விடுதலை ஆயிற்று. சிம்பிளஸ்ட் ஆஃப் த சிம்பிளாக சொன்னவர் வந்து நம்ம ரமண மகரிஷி. அதுதான் இங்கே வந்து பியூட்டி, பியூட்டியே அதுதான். அதில் தான் எனக்கு பெரிய இதுவே கிடைச்சிது. அதாவது துறவு உறவு ரெண்டுமே வந்து நான் வச்சுருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்சல்யூட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நானே இல்லாத இடத்துல நான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. இதோட தான் போராட்டம். எதுக்கு ஆன்மஞானம் அடையும் போது துறவு மூலமாக துறவு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு 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 சைடு எதிர்மறை வாக்கியம். டியூவலிட்டிஸில் துறவு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் போல் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, கிருஷ்ணரை மாதிரி உறவு தான் ஹெல்ப் பண்ணும் போல் இருக்கு. ஆனால் ஹெல்ப் பண்ணும் போல இருக்குன்னு சொல்லும் பொழுதே எவனுக்கோ இல்லை, அந்த எவனோ பற்றிய விஷயம்தான் ஆன்மஞானம். அந்த எவனோ அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லவே இல்லை. இல்லை, அதனால தான் இவர்கள் சென்ற விதத்தில் வந்து இவங்க வந்து அவங்க சுத்து ரூட்டில் போனதுனால, அவங்க கஷ்டப்பட்டு போய் அடைஞ்சதுனால, அவங்க குடும்பத்தை விட்டு போய் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே புத்தர் வந்து உலகம் பூராத்தையும் துறவுக்கு கூப்பிட்டு, அப்புறம் மதங்களெல்லாம் விதவிதமாக நிறைய மதங்கள் உற்பத்தி ஆகி எல்லாம் வார்த்தைகள் வார்த்தைகளாக எதிர்மறை வார்த்தைகளெல்லாம் போட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொரு செகண்டும் மனிதன் வந்து இந்த படிகளில் தான் ஏறி வரணும். தீயதை செய்யக்கூடாது, தீயதை பார்க்கக்கூடாது, தீயதை கேட்கக்கூடாது, தீயதை செய்யக்கூடாது, நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை அணுக வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும், இப்படிலாம் அந்த இது போனோம் இது இருக்கணும், இது போனோம் இது இருக்கணும் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு படி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் செய்கிறவன் யாருன்றது தான் ஆன்மஞானம். ஆன்மஞானத்தை வந்து பின்புறம் தள்ளணும்னா இப்படிலாம் பண்ணால் போகிறோம், போகிற வழியெல்லாம் நிறைய போடணும், ஸ்டெப்ஸு நிறையா இருக்கு. ஆனால் ஸ்டெப்பில் ஸ்டெப்பை ஃபீல் பண்ணுறதுக்கோ நினைக்கிறதுக்கோ மனத்தில் கன்சீவ் பண்ணுறதுக்கோ கூட ஒத்தம் இல்லைங்க. மனமே அற்ற பிரதேசத்தில் நடக்கிறது ஆன்மஞானங்க. எங்கே நடக்குது? ஆழ்ந்த உறக்கம் போல. அது அதனுடைய தெளிவு நடந்த பிறகு தெரியும். ஐயையே, இதுக்கும் தூக்குதுக்கும் என்னையா வித்தியாசம்? ஒரு 1.5 வயசுக்காக இந்த தூங்கிக்கிட்டே இருக்குப்பா, கூப்பிட்டேன்னா அப்படி வருது. அதுக்கு நனவு நிலை அவ்வளோதான். அதுக்கு நனவு நிலைன்னு சொல்லணும். நனவு நிலைக்கு உண்டான எந்த நான்பாவமும் கிடையாது, உணர்ச்சியும் கிடையாது, உடம்பில் அபிமானமும் கிடையாது, ஆணுன்னு தெரியாது, பெண்ணுன்னு தெரியாது, வெக்கம் மானம் சூடு சொரணை ரோஷம் பிடிச்சது பிடிக்காது எதுவுமே கிடையாது. உலகம் டைமு ஸ்பேஸு எதுவுமே கிடையாது. ஆத்திகம் நாத்திகம் எதுவும் கிடையாது. ஒரு குட்டி பூனை குட்டியை விட கொஞ்சம் பெருசு அவ்வளோதான், கொஞ்சம் மனித குழந்தை அவ்வளோதானே தவிர. பட் அதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது. பட் ஸ்டில் இட் நீட்ஸ், இட் லேக்ஸ் த மெயின் ஃபவுண்டேஷன். என்னென்ன? மனத்தாலையும் ஈகோவினாலையும் துன்பம் அனுபவிச்சு துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு வெளியில் எங்கேயுமே போகாமல், யாரையும் சாடாமல், எந்த புத்தகத்தையும் தேடாமல்,
தனக்குள்ளே யோசிப்பவன், நல்லதை யோசிப்பவன், துறவி விரும்புபவன், உறவி வெறுப்பவன், அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பண்றானோ அவன் பின்னாடியே, அவன் பின்னாடியே தான். ஏன்னா அவனை பத்திய விஷயம்தான் வந்து தெளிவு, அவனை பத்திய விஷயம்தான். ஏன்னா அவன் ஆக்சுவலா பந்தப்பட்டவனும் இல்லை, அவன் பந்தப்பட்டவனே இல்லை, இங்க பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை, ரெண்டுமே இல்லை ஆக்சுவலா. அதனாலதான் நம்ம வந்து சர்வசாதாரணமா எல்லாரும் ஞானியர்கள், எல்லாரும் தன்னை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், மெய்ஞானம் அடைந்தவர்கள். எங்க அங்க அந்த தலமாவே இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்துல. இது இந்த உண்மை வந்து சரியா போலீங்க, அது ஒண்ணுதான் இங்க பெரிய இதுவா இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்லைடில் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் கேள்விகள் இருக்கு, அற்புதமான கேள்விகள் தான். அந்த கேள்விகளும் அற்புதமா இருக்கு, அப்புறம் இதெல்லாம் வேற இருக்கு, ஆடியோஸ் எல்லாம் வேற இருக்கு, அதுக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கல் ஆரம்பிக்கிற இடம், ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி உங்க எல்லார்கிட்டையும் நான் வந்து முன்வைக்க விரும்புகின்றேன். சிந்திப்பவன், சிந்தித்தல், சிந்தனைகள், திங்கர், திங்கிங் தாட்ஸ், ஃபீலர், ஃபீலிங், ஃபீலிங்ஸ், அதாவது உணர்ச்சி மயமாக இருப்பவன், உணர்ச்சி மயமாக இருத்தல், அதாவது அனுபவித்தல், ஏதோ ஒரு ஃபீலிங்கை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது அந்த அனுபவங்கள், இது புத்தி மயமாக இருக்கு. அப்புறம் வந்து அதுவே வந்து தன்னைத்தானே வந்து எண்ணங்களால் சூழ்ந்துக்கும் போது எண்ணுபவனாக அவனை மாற்றுது. எண்ணுபவன் உணர்ச்சி மயமாக இருப்பவன், உணர்ச்சி மயமாக இருப்பவன் எண்ணுபவன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உணர்ச்சி மயமாக இருத்தல், எண்ணமயமாக இருத்தல், அதாவது எண்ணுதல், உணர்ச்சி உறுதல், எண்ணுதல். அப்புறம் அங்கே வந்து உணர்ச்சிகள் அதனோட ஆப்ஜெக்ட்ஸு முப்பிடிகளில், இங்கே வந்து எண்ண ஓட்டங்கள். இது வந்து எங்கே நடக்கிறதுன்றத கொஞ்சம் புது அறிவோட, காமன் சென்ஸோட கொஞ்சம் வந்து ஆழ்ந்த வரத்தில், இது நடக்கலைங்க, இப்போ நடக்குதுங்க. இது எதை பற்றி கொண்டு நடக்கும்? எனக்கு ஒவ்வொருத்தராக கொஞ்சம் யார் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்களே கூட சொல்லலாம், தைரியமாக நம்ம கலந்து உரையாகவும் ஆடணும், என்னோட வந்து கோபிச்சுக்கணும், புரியுதுங்களா? இவ்வளோ புரியாதவனாக இருக்கானே, அறியாதவனாக இருக்கேனே, தெரியாதவனாக இருக்கேனே, அப்படி இப்படின்ட்டு என்னெல்லாம் பிராண்டு போடுறீங்களோ, ஆனால் எல்லாத்தையும் தயவு செஞ்சு முன்னாடி வையுங்க, எல்லாரும் பேசுங்க, சொல்லுங்க. நம்ம ஈஸ்வரமூர்த்தி, இவர் ஈஸ்வரமூர்த்தியிலேருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க ஈஸ்வரமூர்த்தி. அதாவது நான் சொல்றது என்னன்னா, திங்கரும் திங்கிங்கும் தாட்ஸும், ஃபீலரும் ஃபீலிங்கும் ஃபீலிங்ஸும், அதாவது அனுபவம், ஏதோ ஒன்று அனுபவம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இது வந்து ஒன்றா வேறு வேறா எந்த விதத்துல ஆண்டவரத்துலயே இல்லை அடியோட. இங்க இப்ப நீங்க ஈஸ்வரமூர்த்தி சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு காத்தாலேருந்து என்னென்ன உலகம் பண்ணியிருந்தீங்க, ஆனா இதெல்லாம் நடந்துருந்தது. நான் இப்ப சொல்றதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை, நனவுநிலை வாழ்க்கை. எப்படி வந்து அது வந்து மூணா நம்ம விவரிச்சு போட்டிருக்கோம் மெய்ஞான பாதையில, அதாவது எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணங்கள், உணர்ச்சி மயமாய் இருப்பவன் உணர்ச்சி மயமாய் இருத்தல், உணர்ச்சி மயமாய் இருக்கும் அனுபவ பதிவுகள், அனுபவங்கள். இதுவும் ஒன்று ஒன்றும் சுழண்டு 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 ஒவ்வொரு செகண்டும் ஓடுது, தாவுது, புரியுதுங்களா? எதை எதை எழுத்துக்கிட்டு போகுது? இதில் யார் வந்து திங்கர் ஒருத்தன் இருக்கானா, ஃபீலர் ஒருத்தன் இருக்கானா, தனித்தனியா? இது ரெண்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இந்த உடலை வந்து நான் நினைக்க ஆரம்பிக்கும் போது தூங்கி எந்திரிச்ச உடனே அது ஆரம்பம் ஆயிருந்து, இந்த உடம்பு நான் நினைச்ச உடனே எதிரில் தெரியறவங்க அவங்கள பார்த்த உடனே அந்த வேறுபாடு வேறுபடுத்தி பார்க்குது, வேறுபடுத்தி பார்த்து அந்த கற்பனை வளர ஆரம்பிக்குது. நடந்த சம்பவங்கள், நடக்க போற சம்பவங்களை பத்தியும் அந்த சிந்தனை ஆரம்பிக்குது. இப்ப நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா முழுமையா தூக்கமே வரல, அப்படியே அந்த ஆழ்ந்த உறக்க நிலை எப்படி இருக்கும், அந்த நிலையில இருக்கணும்னு அப்படியே அந்த அனுபவம் ஆக்கும் போது மனதால கற்பனை பண்ணி உட்கார்ந்து இருக்கும் போது அது ஒரு இறுக்கம் ஆகுதுங்க ஐயா.
ஆழ்ந்த உறக்க நிலை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த நினைவுலயே அந்த நினைவுல இருக்கீங்க அந்த நினைப்பவன் ஒருத்த இருக்கிறானுங்களா அந்த நினைப்பவன் ஒருத்த இருக்கிறதுனால அது ஒரு இருக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ நினைப்பவன் நினைத்தலாகவும் நினைப்புகளாகவும் ஒவ்வொரு செகண்டும் இருக்கான். நினைப்பவனும் நினைத்தலும் நினைப்புகளும் ஒன்றா வேறு வேறா? இதுல இருந்து யார் பிரிகிறாங்க சொல்லுங்க. நினைப்பவன்றத வந்து நம்ம எதோட வந்து அடையாளப்படுத்திக்கிறோம், நினைத்தலையும் நினைப்புகளையும் எதோட அடையாளப்படுத்திக்கிறோம்? நுணுக்கமான விதத்துல வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது ஒரு சுப்ரீமசி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. திங்கர் வந்து வேற லெவல் மாதிரியும் ஃபீலர் வேற லெவல் மாதிரியும் அவன் எம்ப்ளாய் பண்ற ஒரு 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 பவர்ஃபுல் புதிரை விடுவிக்கிறது, பிரச்சனையை தீர்க்கிறது, திட்டம் போடுறது, பாதுகாத்துக்கிறது, எதிர்பார்க்கறது, புரியுதுங்களா, அட்வான்ஸாகவே துன்பங்கள் எல்லாம் தவிர்க்கறதுக்கெல்லாம் வசதி பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து திங்கிங் யூஸ் பண்ணுறாங்க, திங்கிங் யூஸ் ஆகிற மாதிரியும், புரியுதுங்களா, திங்கருக்கு திங்கிங் யூஸ் ஆகுது. எதுக்கு? அந்த துன்பமயமான நிகழ்வுகள் காலத்தில் ஏற்பட போகிறதோ, உடைமைகள் மூலமாக, தேசத்து மூலமாக, மற்ற உறவுகள் மூலமாக, பொருட்கள் மூலமாக, நஷ்டங்களோ விரயங்களோ என்னவோ கஷ்டங்களோ எல்லாத்தையும் வந்து அவைகள்லாம் தாட்ஸு. ஆனால் அவைகளும் அந்த தாட்ஸும் வந்து திங்கிங்னுடைய குழந்தைகள், திங்கிங் திங்கிங்கே தான் தாட்ஸும். அப்புறம் வந்து திங்கர், திங்கர் மற்றும் அவன் என்ன பிரிஞ்சு பண்ணுறான்னா அவனுக்கு அறியாமையில் வந்து திங்கிங்கோட திங்கிங் பண்ணிட்டே உடனே வந்து தன்னை பத்திர பிரிச்சுக்கிறானா என்ன நடக்குது அங்கே? திங்கர் வேற, திங்கிங்கும் தாட்ஸும் வேற வேறையா? இது அவனோட அறியாமையா இல்லட்டு இதுதான் உண்மையா? ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த மூணு கூத்துமே இல்லை, திங்கராவது திங்கிங் ஆகுது தாட்ஸ் ஆகுது கிடையாது, கரெக்டா? இப்போ நடக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சடார்னு ஒரு காட்சியை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு சம்பவம் உங்களுடைய நண்பர் வந்து வரேன்னு சொன்னார், அவருக்கோசரம் அவரை பற்றிய நினைப்புகளில் இருக்கீங்க வரேன்னு சொன்னார், அவ்வளோதான். வரையின் சொன்னவர் வந்து அந்த நினைப்புகள்லேயே நீங்கள் இருக்கீங்க. அந்த நினைப்புகள் வந்து நீங்கள் வந்து வெயிட்டர் மாதிரியும் உங்கள் நண்பர் வரப்போகிறவர் மாதிரியும் தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. திங்கிங் வழியாக தாட்ஸாக வந்து உங்கள் நண்பர் வந்து உள்ளுக்குள்ளே திங்கிங்கில் உற்பத்தியாக இருக்கார். ஆனால் நீங்கள் வந்து ரியல் பர்சனா அந்த வெயிட்டிங் 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 டு ரிசீவ் யுவர் ஃப்ரெண்ட், வெயிட்டிங் டு மீட் யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் நண்பரை சந்திக்க போகின்ற அந்த ஈஸ்வரமூர்த்தி, அவருக்கும் இந்த வெயிட்டிங் நடந்துட்டு இருக்கிற அந்த ஃபீலிங்லயே வெயிட்டிங் ஃபீலிங் ஒன்று இருக்குல்ல, ஈஸ்வரமூர்த்தி வெயிட் பண்ற மாதிரியே இல்லாமல் ஈஸ்வரமூர்த்தியோட உணர்ச்சிகளை வந்து சும்மா அப்படியே அந்நியமா வச்சு வெயிட் பண்ணு ஃப்ரெண்டு வருவார் அப்படின்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்ற மாதிரி விட்டுருக்கேன். இதெல்லாம் வேற வேறையா ஒன்று ஒன்றா எல்லாமே இந்த மைண்டுக்குள்ளதான் ஐயா நடக்குது? ஆமா, எல்லாம் வந்து சூக்கும் அது சரி மைண்டுக்குள்ள நடக்குது சத்தியம். அது அதாவது உடம்புக்குள்ள மைண்ட் இருக்க மாதிரியும், புரியுதுங்களா, அது வந்து இந்த மாதிரி நிறைய உங்க ஃப்ரெண்டு வரப்போறது ஒரு விஷயம், ஒரு இஷ்யூ இந்த சைடு வந்து கடையில சேல்ஸ் நடக்குது, இது நடக்குது அந்த தருணத்து அடுத்த உணர்ச்சிகள் அதுவும் அட்டன் பண்ணப்பட்டுக்குது. இதே தான், இதே ரகம்தான் எல்லாமே, எல்லாத்தையும் அட்டன் பண்றவர் வந்து ஃபீலர் திங்கர் ஈஸ்வரமூர்த்தி. அவருக்கு அடிபணிஞ்சு இவைகள் வந்து அவரால் கையாளப்படுகிறார் போல, ஃபீலிங்கும் திங்கிங்கும் தாட்ஸும் நண்பர் வருதலும் போதலும் எல்லாம் ஒரு ப்ராடக்ட் மாதிரி, புரியுதுங்களா. ஆனால் திங்கர் வந்து தன்னை மாத்திரம் வந்து எங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார், எப்படி பண்ணிக்கிறார், கன்ஃபியூஷன் எங்கேயோ இல்லைங்க, ஆன்ம ஞானம் எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாம், எங்கேயோ கடவுள் சந்நிதியில் இருக்கு, நிறைய இதுக்கெல்லாம் நிறைய வந்து இது புண்ணியம் பண்ணியிருக்கணும், புண்ணியங்கிட்டையுமே ஒன்றும் காமன் சென்ஸ் நிறைய இருக்குங்க. இது என்ன விஞ்ஞானம், நம்ம விஞ்ஞானமா போயிட்டு இருக்கோங்க. தாயுமானவன் ஆ சாமி சொல்லு சாமி வணக்கம். ஆ நீங்க வாங்கோ, என்ன சொல்ற இப்போ திங்கரு
உங்களுக்கு திங்கர், திங்கரை வந்து திங்கர் இஸ் திங்கிங் தாட்ஸ், ஃபீலர் இஸ் ஃபீலிங் ஃபீலிங்ஸ். தொடர்ந்து வந்து எல்லாமே தொடர்ந்து எல்லாமே உணர்ச்சி தான், எல்லாமே ஆப்ஜெக்டிவா சுட்டறி முன்னாடி எழுந்துக்குது எல்லாம் உணர்ச்சிகள். அதால நீங்க எழுந்துக்கிறீங்க, நீங்க எழுந்துக்கிறதே வந்து சுட்டறிவுல எழுந்துட்ட ஃபீலர் திங்கர், கரெக்டா? கரெக்ட். ஓகே. இந்த மாதிரி ஃபீலர் திங்கர் சுட்டறிவுன்னா என்ன அர்த்தம்? புத்தி அறிவு, மன அறிவு. அது என்னவோ நம்ம அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சதுக்கு தாய்மானவன் எழுந்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரமூர்த்தி எழுந்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் எழுந்துக்கிறாங்க. சோ ஆப்ஜெக்டிவா உடம்பு உடம்பு. சோ திங்கரும் ஃபீலரும் திங்கரும் காத்தால எழுந்துக்கும். அதுக்கு முன்னாடி ஃபீலரும் கிடையாது, திங்கரும் கிடையாது, திங்கிங் எதுவுமே கிடையாது, எதுவும் கிடையாது. எழுந்த பிறகு இந்த எழுந்துட்டவங்களை நம்ம சரியா கவனிக்காம விட்டுட்டோமோ உள்ள நடக்கிறத, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குழப்பிக்கிட்டோமோ, எல்லாத்தையும் முதிரி கொட்டை மாதிரி வந்து மறைக்கிறது வந்து தாயுமானவன்ற பெயரும் ஈஸ்வரமூர்த்தின்ற பெயரும் அந்த உடம்பும் சரீரமும் அது மூலமா அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு சிறு வயசுலேருந்து நிறைய விஷய அனுபவங்கள் எல்லாம் மார்ச்சிங் பண்ணிக்கிட்டே ஓயாம இருக்கிறது வந்து நனவு நிலைக்கு வந்துட்டு வந்துட்டு போறதோ அந்த திங்கருக்கும் அந்த ஃபீலருக்கும் முன்னாடி கொண்டு போற உங்ககிட்ட ஒவ்வொரு செகண்டும் உணர்ச்சியையும் எண்ணுதலையும், அதாவது உணர்ச்சி மயமா இருப்பவனையும் எண்ணமயமாக சிந்தித்துக் கொண்டிருப்பவனையும் கொண்டு வருவது உடம்பாக நினைக்கப்படுகின்ற ஃபீலரும் உணர்ச்சி மயமாக விஷயங்கள்ல உங்களோட விஷயங்கள் தான், புரியுதா? அவரை வந்து அவைகளையே எண்ண ஓட்டங்களாகவும் வச்சுக்கிட்டு திங்கிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிற தாட்ஸாவும் இருக்கிறவங்களாலையும் இவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கும் போதே இந்த திங்கர் ஃபீலரை முடிக்காததுனால தொடர்ந்து குழப்பங்கள் கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆயிட்டு இருக்கோ ஒவ்வொரு செகண்டும். ஏன்னா ஆண்டவருக்குல நீங்க இல்ல. கரெக்ட் சாமி. ஓகே ஓகே. இப்ப எழுந்துன்றவர்னு யார கேட்டாலும் வந்து நீங்க வந்து வார்த்தையால சொல்லலைன்னா கூட நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நினைச்சேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோ நான் தான்ன்றதுக்குள்ள ஃபீலரும் திங்கரும் தாய்மானவனாகவும் ஈஸ்வரமூர்த்தியாகவும் ரங்கநாதனாகவும் வரதராஜியாகவும் எசக்கியாகவும் ஜானகி சீதாராமனாகவும் விதவிதமாக ஒரு ப்ராடக்ட் உருப்படி உருப்படி அது கையா அது வந்து தனக்கு முன்னாடி வந்து இதுவே வந்து யோசித்தல், கரெக்டா? நீங்க அதாவது அந்த எழுந்துக்கிறவன் ஃபீலர்னு சொல்றோம் திங்கர் சொல்றோங்க, ஆனா அது திங்கிங் தானே இது? கரெக்ட் சாமி. சாமி இப்போ உடம்பு திங்கிங் அப்புறம் இப்போ விழிப்பு நிலை நீங்க சொல்றது கரெக்ட் சாமி. இப்போ வந்து இப்ப விழிப்பு நிலை நம்ம இப்ப இந்த உடம்ப பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க சாமி, அப்ப நான் வந்து நான் எழுந்துட்டேன்னு சொல்றேன். இப்ப இதுவே வந்து ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்து கனவு நிலைக்கு வரணும்னு வச்சுக்கோங்க சாமி, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்ப வந்து பாத்தினாக்கா நான் உடம்பு என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு ஒதுக்கி வைங்க. ஓகே, நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையை பத்தி நம்ம இப்ப விசாரம் பண்ண வேண்டாம், கனவு நிலையும் கொண்டு வராதிங்க, நம்ம ஏரியால இல்ல. இப்போ கண்ணு முன்னாடி இருக்கிற தாயுமானவனுடைய உணர்ச்சி மயமா இருப்பவர் அவருடைய உணர்ச்சி தொடர்ந்து வர உணர்ச்சிகளை அவர் உணர்ச்சி மயமா அணுகிக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த உணர்ச்சி அனுபவங்களை ஹேண்டில் பண்ற மாதிரியும் அதே போல எண்ணுதலை அவர் ஹேண்டில் பண்ணி அதாவது எண்ணி 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 உணர்ச்சிகள்ல சரி இதை முடிச்சுட்டு அதை முடிக்கலாம் அப்படி பண்ணிட்டு பண்ணலாம் என்ன பண்றது அப்படின்னு தனக்கானே பேசிக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம், புரியுதுங்களா? விதவிதமான வார்த்தைகள், எல்லா உணர்ச்சிகளுக்கும் வார்த்தைகள், அப்புறம் திங்கிங்கு, அதே மாதிரி உணர்ச்சி மயமாக இருத்தல், உணர்ச்சி உணர்ச்சி அனுபவங்கள், அதுக்கெல்லாம் கன்க்ளூஷன் டக்கு டக்கு டக்குன்னு பிராண்ட் போட்டுக்கிட்டே இருக்கு. போட 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 என்ன அது சுட்டறிவு சுத்தி சுத்தி வருது உள்ளுக்குள்ள, உடம்பு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் அவன் வாழவே இல்லை, அது உடம்புல வாழலை, அது வேற விட்டுருங்க. நம்ம வந்து இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அதை வந்து திட்டவே வேண்டாம், நிறைய அனர்த்தங்கள் நடக்குது, பட் நம்ம வந்து கோர்ல வந்து நம்ம கிட்ட நானுன்னு சொல்றவன் தூக்கம் கடந்தாச்சு, அவன் எழுந்தாச்சு, எழுந்துக்கிறவனே
ஃபீலரும் திங்கரும் ரெண்டுமே ரெண்டு மயமா தான் இருப்பாங்க கரெக்டா ஒரு ஃபீலிங் அப்படி எழுந்துக்கும் போதே அப்படி தலகாணி அப்படி தள்ளிட்டு ஒரு கழிச்சு எழுந்துக்கும் போதே அப்படியே சுற்றுப்புற சூழ்நிலையை கணிக்கிறது முதற்கொண்டு எல்லாம் உணர்ச்சி நானினுடைய உணர்ச்சி சரியா ஓகே அவரு தான் ஃபீலர் அதுக்கு வார்த்தை எல்லாம் சேர்ந்ததுன்னா அது பேர் திங்கர் ஓகே இது ரெண்டு பேரும் இல்லாமல் ஏதானும் ஒரு தருணம் நனவு நிலை வாழ்க்கை நடைபெறுகின்றதா கிடையாது சுவாமி எப்பயுமே வந்து பாத்தனாக்கா இந்த இன்டரப்டர் இருந்துட்டே இருப்பார் சுவாமி ஒரு செகண்ட் கூட இல்லாம இருக்க முடியாது இருக்காது சுவாமி ஏன் இது நடக்குது ஏன் இது நடக்குதுன்னா இப்படி இருக்குமோ அதாவது வந்து நீங்க படிக்க விட்டு இப்படி எழுந்துக்கிறீங்க எழுந்துக்கும் போதே வந்து முதல் நாள் உணர்ச்சி கடைசி நிமிஷத்துல ஆபீஸ்ல ஏதோ சொன்ன உணர்ச்சி தப்புன்னு வருது புரியுதுங்களா என்ன வேணாலும் உணர்ச்சி வரலாம் கை உணர்ச்சியே வரலாம் போர்வை இப்படி விளக்குற உணர்ச்சியில இருந்து எல்லாமே ஆனா எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபீலராக ஃபர்ஸ்ட் நினைக்கப்படுவது உடம்பு தாய் மாணவனை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கார் தூக்கத்துல ஃபீல் பண்ணல ஆனா இங்க ஃபீல் பண்றாரு ஃபர்ஸ்ட் புடவையே அதாவது போர்வை என் மேல அப்படி காலை மாட்டிக்கிட்டு இருக்கு தூக்கி போட்டு அப்படின்ற லெவல்ல தன்னை ஒரு உடம்பையே அந்த ஃபீலர் என்ன பண்றான் அது ஏதோ இதுல மாட்டிக்கிட்டா மாதிரி போர்வை விளக்குறது முதற்கொண்டு ஒரு ஹேண்ட்லிங் கரெக்டா ஹேண்ட்லிங் பை ஃபீலிங் சம்திங் ஒரு சிக்கலா போர்வை எக்குத்தக்கா ரெண்டு காலில் மாட்டிக்கிட்டு இருக்கு காலை உள்ள இழுக்கிறதோ வெள்ள இழுக்கிறதோ அப்படி புரட்டி போடுறதோ அப்படின்ட்டு எல்லாம் ஃபீலிங்ஸ் ஆனா அதுக்குள்ள டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து புத்தி சரு சரு சருன்னு அந்த ஃபீலிங்ல ஸோ இந்த காலை கொஞ்சம் உள்ள இழுத்து அந்த காலை வெள்ள தள்ளி அப்படி போர்வையை காலையிலே எட்டி வதச்சு அது வெளில கொண்டு வந்து அப்படி இப்படிலாம் விறுவிறு விறுவிறுன்னு அதுக்கு வேண்டிய செயல்பாடுகள் தாட்ஸ் ஆகும் திங்கிங்கும் தாட்ஸும் கூட ஃபீலிங்க்கு ஃபீலிங்ஸுக்கு கூட கூட இதுவும் நடக்குது ஆனா அந்த டூயர் மாத்திரம் இந்த ஃபீலிங்கையும் ஃபீலிங்ஸையும் திங்கிங்கையும் தாட்ஸையும் இது பண்றது மூலமாவே தான் அந்நியப்பட்டு நிக்கிறான் கரெக்டா ஓகே கரெக்ட் சாமி அவன் வந்து ஒரு சின்ன போர்வை காலில் மாட்டிக்கிட்டு இதை விளக்குறது முதற்கொண்டு அவன் வந்து தனியா ஹேண்ட்லர் மாதிரி இருக்கான் இஸ் ஹேண்ட்லிங் த பார்சல் கூலி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இஸ் ஹேண்ட்லிங் த லக்கேஜ் புரியுதுங்களா ஓகே ஓகே அத போல இங்க வந்து தாய்மானவன்றவரை இந்த டூயரா இருக்கிற ஃபீலரும் திங்கரும் சின்ன ஒரு போர்வை விளக்குறது அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்றது அடுத்தது சரி பல்ல தேய்ச்சிட்டு காஃபி போட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு அந்த ஃபீலிங் புரியுதுங்களா எல்லாம் உடம்பு சம்பந்தமான ஃபீலிங்கோட ஐடென்டிஃபை பண்ண செய்பவர்கள் அவங்க தான் ஃபீலர் திங்கர் ஆனா அவங்களும் எப்படி படைக்கப்படுகிறார்கள் என்றால் ஃபீலிங் மூலமாகவும் ஃபீலிங்ஸ் மூலமாகவும் அதாவது உணர்ச்சி மயமாய் இருத்தல் மூலமாகவும் எண்ணுதல் மூலமாகவும் உணர்ச்சி மயமான அனுபவங்களை எண்ணங்களாகவும் தொடர்ந்து பர்ஃபெக்ட் பண்றான் முடிக்கிறான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கான் எங்கேயும் அசௌகரியம் வராத அளவுக்கு ஹேண்டில் பண்றான் தன்னை கரெக்டா ஆனா அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் கூட வந்து திங்கிங் மூலமா தான் இருக்கு உணர்ச்சி ஒண்ணுதான் நம்மளுக்கு ஃபவுண்டேஷனே உணர்ச்சியும் அதனால அந்த உணர்ச்சியே வார்த்தையா போர்வை சிக்கிக்குச்சு அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லப்படாத வார்த்தை டைம் இல்ல காஃபி குடிச்சிட்டு போகணும் அப்படின்றது நினைக்கப்படாத வார்த்தை ஆனா அவ்வளவு சுஃப்டா நடக்குது ஆனா திங்கிங் தான் அது அதுவும் தாட்ஸ் தான் ஓகே ஓகே அதுவும் உணர்ச்சிகள் தான் சிக்கி கிச்சின்றது ஒரு உணர்ச்சி அதாவது அந்த அந்த டூயர் அந்த தாயமானவன்ற டூயர் காலில் போர்வை சிக்கிக்கிட்டத தான் அந்நியப்படுத்துகிறார் தான் வந்து அதை சரி பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி புரியுதுங்களா இன்ஸ்டன்ட்ல பிரியறார் ஒரே ஒரே நிகழ்வு நடக்குதுங்க சரியா
அது ஃபீலிங்கோ திங்கிங்கோ, உணர்ச்சி மயமா இருத்தலோ திங்கிங்கோ, ஆனா எல்லாமே ஊடகம் தான். ஆனா அதுக்குள்ளேயே வந்து டூயர் வந்து உடம்பு சம்பந்தப்பட்டவர் மாதிரியும், கால் வந்து அவருடைய அங்கம் தான், அவருடைய மொத்த நான்பாவம் தான் வந்து திங்கராகவும் இருக்கு ஃபீலராகவும் இருக்கு, கால்ச்சிக்கு கிட்ட ஃபீலிங் உணர்ச்சியாகவும் இருக்கு. ஆனா அதை ஹேண்டில் பண்றது புரியுதுங்களா, அதை எடுக்கிற விதத்துல வந்து திருப்பி திருப்பி இவர் தனியா பிரிஞ்சு அதை ஹேண்டில் பண்ணி துக்கத்தை அப்படி தவிர்க்கிறது, பாதுகாப்பை கரெக்டா தேடிக்கிறது, வேற தாட்ஸை கொண்டு வந்துக்கிறது, வேற உணர்ச்சியை கொண்டு வந்துக்கிறது, அப்பா ரிலீவ் ஆச்சுன்னு சொல்லிக்கிறது, முடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கிறது, செம்ம ஸ்பீட வண்டி ஓடிக்கிட்டே இருக்குல்ல, கட்டுத்தனமா ஓடுது இல்ல, உள்ள சிறு சிறு விஷயங்கள் தான் நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க ஒவ்வொரு உணர்ச்சியையும் திங்கிங்கையும் கடந்து கடந்து முடிக்கும் போது அதை முடிச்சுட்டா மாதிரியும் புரியுதுங்களா, அடச்சே அப்படின்னு அதை பத்தி ஒரு கமெண்ட் கூட திருப்பி பின்னாடி போயிட்டு புரியுதுங்களா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்ரூம்ல இருக்கீங்க வச்சுங்களேன் குளிக்கிறதுக்கு போறீங்க, அவனை பத்தி இவனே கமெண்ட் அடிக்கிறது, தான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் போர்வையில மாட்டிக்கிட்டு இருட்டுல என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம சங்கடப்பட்டதெல்லாம் தன்னையே கமெண்ட் அடிச்சுக்கிறது. அதாவது அந்த பாடியோட சேர்ந்த டூயர் அவன் தான் ஃபீலராகவும் திங்கராகவும் இருந்து நான்பாவமா இருந்து சட்டு சட்டு சட்டுன்னு தான் உற்பத்தியாகிற அந்த களத்தையே அந்நியப்படுத்தி படுத்தி 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 மொத்தத்துல எவனுமே இல்லை கொஞ்ச நேரம் முன்னாடி. சொல்லுங்க ஈஸ்வரமூர்த்தி, நீங்க பேசணுமா, அதனும் யாரு வேணா கலந்துக்கலாம். அந்த தூக்கத்துல இருந்து அதான் விழிச்ச உடனேயே அதான் ஒரு சில உடம்புலயே ஏதோ ஒரு சின்ன வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலிய உணர்ந்த உடனே அந்த வலி வேறையாகவும் அந்த வலியை சரி பண்றவனாகவும் மாற ஆரம்பிக்குது. அதான் சொல்ல வலி உணரப்படும் பொழுதே உணர்ந்தவன் வேற, வலி அதாவது வலிமயமா இருப்பவன் வந்து வலியை தவிர்க்க வேண்டுமா புரியுதுங்களா, அந்த டிமாண்டும் அங்க வந்துருது, நீங்க வலி ஒண்ணுத்த ஃபீல் பண்ணவே விட மாட்டேன்றது புரியுதுங்களா. ஒரு வலிக்கு வலிக்கு நீங்க வலி அப்படின்ற ஒரு உணர்ச்சி ஆரம்பிச்ச உடனே பாதுகாப்பு உடனே ரஷ்யன் பண்ணுது. அது எப்படி வந்து நீ எதிர்கொள்வாய், நான் எதிர்கொள்வாய்னுட்டேன், ஆமா உடனே ஐடியாஸ் வந்துருது, ரெண்டு செட் ஆஃப் ஐடியாஸ், இப்படி தவிர்த்துக்கலாமா அப்படி இது பண்ணிக்கலாமா, அதெல்லாம் வந்து திங்கிங் கிடையாதான் தாட்ஸ் கிடையாதான், அதெல்லாம் வந்து அதாவது வந்து திங்கிங் தாட்ஸ் ஒண்ணுமே கிடையாது, டூயர் தான் எல்லாரும். சரியா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா பிரச்சனை சால்வ் வேணும் ஐயா. இல்ல கொஞ்சம் பொறுமையா போவோம், இன்னும் கொஞ்சம் பொறுமையா போகணும். வரதராஜ் வந்திருக்காரு, சொல்லுங்க வரதராஜ். நீங்க சொல்றது வந்து எனக்கு அப்படியே அருமையா உள்ள பொறுமையா அப்படியே ஊசி முனை இதுல துவாரத்துல நீங்க ரொம்பவே இந்த ப்ராசஸ்ல ஜம்ப் பண்ணிட்டீங்க. எனக்கு அருமையா உள்ள போகுது, எனக்கு வேற உள்ள இருக்கிற வேற வரதராஜ ஸ்ரீதரனுக்கு உள்ள போகுதா, திருப்பி ஹேண்டில் பண்ணது பாருங்க. நோ 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 நோ, இதுவே நான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எதிர்பார்க்கல. இப்போ உடனே எதே பண்ணிட்டீங்க பாருங்க, என் காலை சிக்கிக்குச்சு, என் புத்தியே என்ன பண்ணுது ஹேண்டில் பண்ணுது. அந்த மாதிரி எனக்கு அருமையா உள்ள இருக்கிற வரதராஜ புத்தியில இருக்காரா, அவருக்கு போய் என்ன பண்ணிச்சு விலக்கி விட்டுச்சா இது. சோ நீங்களும் வந்து அந்த ஃபீலிங் எல்லாம் அப்படியே ஹேண்டில் பண்றது பாத்தீங்களா, இந்த வரதராஜ ஸ்ரீதரன் பேசுற வரதராஜ ஸ்ரீதரன் வேறையா, உள்ள போயிட்டு இருக்கிறவர் வந்து வேற சூப்பர் ஆளா, அவரு இதை விட சூட்சமா இப்படி இருக்கா, ரெண்டோ மூணோ இருக்கா சொல்லுங்க. அப்படின்னா யாரு இதெல்லாம் யாரு, அதுதான் வரும் இங்க பாயிண்ட். அதுதான் ஐயா, இப்போ உங்களோட இதுக்கு வந்து நான் அப்படியே சொல்லணும்னா நான் மௌனமா தான் இருக்கலாம். இது இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண இருங்க, ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நீங்க மௌனமா இருக்கிறது கூட அதையும் ஹேண்டில் பண்றீங்க, நீ ஒண்ணே மௌனமா இல்ல கரெக்டா. நான் மௌனமா இருக்கணும்னா மௌனமா இருக்கிற வரதராஜ் உள்ள இருக்காராம், அவரை நீங்க ஹேண்டில் பண்ண முடியுமா, எவ்வளோ கிளவரா இருக்கு பாருங்க, அது ஒரே ப்ராசஸிங் தான், வார்த்தை ஜாடனை என்ன போடுது பாருங்க,
இதுக்கு நான் ஒன்னே ஒண்ணு பண்ணணும்னு நான் உங்களுக்கு பண்ண சொன்னேன். சோ ஏதோ பண்ணணும், முடிக்கணும். நான் கேட்கிற பேச்சுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும், புத்திசாலித்தனமா கொண்டு வரணும்ன்றது வேற அங்க கண்டிஷன் வச்சிருக்கேன் நானு. சோ அது விதவிதமா அப்ரோச் பண்ணது பாத்தீங்களா. சோ எப்ப பாரு ஹேண்டில் பண்ணுது, ஹேண்டில் பண்றவன் யாரு, அதுதான் நம்ம கேள்வி. இப்போ ஹேண்டில் பண்றது பரம்பரூர் தாங்க இல்ல, திருப்பி வந்து பரம்பரையில நீங்க ஹேண்டில் பண்றீங்க. பரம்பரையில கூட உங்க கற்பனைங்க, பரம்பரை உங்க பேச்சு, நீங்க படிச்சதை கொண்டு வரீங்க. திருப்பி இருக்கலாம் இல்ல, அதுதான் எங்க நீங்க பரம்பரை. நம்ம இப்ப பரம்பரையில பத்தியே பேசணும், உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்மளுக்குள்ள நடக்கிறத போய் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் படிச்சதெல்லாம் வருது, தீரியெல்லாம் வருது, நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம வந்து நான் மௌனமா இருக்கணும்னா கூட அந்த மௌனம் கூட வேற எனக்கு ஒன்னும் ஆர்குமெண்ட் கிடைக்கல, உள்ள இருந்து எதுவும் கிடைக்கல இவர் பேசுற கேள்விகளுக்கு அப்படின்னு அது தவிக்கிறது தான் தெரியுது. புரியுதுங்களா? அதனோட தவிப்புல இருந்து அது விடுபடுறதுக்கு முன்னே மௌனமா மௌனம், அதுவும் பொய் மௌனம். நீங்க எப்படி வந்து தூக்கத்துல நீங்க மௌனமா போனீங்க, தெரிஞ்ச மௌனமா போனீங்க இல்லையே, சகஜமா இல்ல நடக்குது. எதுவுமே ஹேண்டில் பண்ணப்படலையே, ஹேண்டில் பண்றதுக்கு ஒத்தனும் இல்லையே. ஆனா இங்க ஒரே திங்கிங் ப்ராசஸ், டூயர் டூயிங் டீட்ஸ், திங்கர் திங்கிங் தாட்ஸ், ஃபீலர் ஃபீலிங் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். அதுல ஃபீலர் சுப்ரீமசி எடுத்துக்கிட்டு அவனுடைய கதையோட்டம் தானங்க வரதராஜ ஸ்ரீதரன், அவரோட கதையோட்டம் தானே இந்த மைத்ரேயா, அவரோட கதையோட்டம் தானே ஈஸ்வரமூர்த்தி, தாயுமானவன், ரங்கநாதன், எசக்கி, ஜானகி, எல்லா சகலமும் கரெக்டா. இந்த மாதிரி கன்க்ளூஷன்ஸ், இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பாதுகாப்பை தேடுதல், விலக்குதல், உள்ள போறது பின்வாங்குது முன்வாங்குது எல்லாம் பண்ணிக்கு ஹேண்டிலிங் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ப்ராசஸிங் வந்து ஒன்னே ஒண்ணுதான், உடம்ப வந்து திங்கரா மாத்திருக்கு ஃபர்ஸ்ட், கரெக்டா இல்லையா? உருப்படி யாரு ஃபர்ஸ்ட் இந்த திங்கிங் ப்ராசஸ்க்கு அதிபதி யாரு, திங்கர் யாரு, வரதராஜ ஸ்ரீதரன். இந்த ப்ராசஸ்க்கு யாரு, உள்ள பேசுங்க பேசாம இருங்க, நினைச்சுக்குங்க வெளியில சொல்லாம இருங்க, எல்லாம் உள்ள அந்த திங்கிங் ப்ராசஸும் ஃபீலிங் ப்ராசஸும் அதிபதி ஈஸ்வரமூர்த்தி, தாயுமானவன், எசக்கி, வரதராஜ ஸ்ரீதரன், நானு, உலகத்துல அனந்த கோடி மக்களும் தானே. Take it for granted மாதிரி எடுத்துச்சு சுவாமி. Take it for granted மாதிரி first by default உடம்ப தான் எடுது. இல்ல உலகம் ஃபுல்ல நீ எந்திரிக்கும் போதே தாயுமானவன் தாயுமானவன் சொல்லி சொல்லி தான் எந்திரிக்கிறோம், அதனால நம்ம கிராண்டட் சொல்லி சொல்லி எழுந்திருக்கல. ஃபீலிங்கையும் வார்த்தை இருங்க இருங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன். வரதராஜின்ற ஃபீலிங், பாடி ஃபீலிங் பிரதானமா நின்ற பிறகு அனுபவங்கள் ஏற்படுதா, இல்லாட்டி அனுபவங்கள் அப்புறம் ஏற்பட்ட பிறகு வரதராஜ ஸ்ரீதரன் உலகத்துல இந்த மாதிரி எல்லாம் வரதராஜ ஸ்ரீதரன் என்ன கூப்பிட்டு வரதராஜ ஸ்ரீதரன் ஆக்கிட்டாங்கன்னு வருது? அனுபவம் சொல்லுங்க. அனுபவம் ஏற்பட்ட பிறகு கூடவே அனுபவிப்பவனும் வரான், அனுபவம் வரும்போது கூடவே அனுபவிப்பவனும் வரான். இல்லம்மா நான் கேக்குறதே அனுபவமும் அனுபவிப்பனும் வேறு வேறா ஒன்றா, ரெண்டு ஒண்ணு. நான்பாவம் எழுந்த ஒண்ணு அப்படின்னா அது யாருக்கு நடக்க, அப்படின்னா அது யார் மேல நடக்கிறது? நான்பாவம் நான்பாவம்ன்றது எதை பிடிச்சி, நான்பாவம் எதை பிரதானமா பிடிச்சிக்கிறது? உடல உடம்ப அதான் வேணும். ஆனா உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்றது அடுத்த வார்த்தை கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்கா சொல்லுங்க. உடல ஒண்ணு இப்படி பிடிச்சிக்குது, என் கால மாட்டின்ற போர்வையை நான் விளக்கிறதுக்கே 10 ஆர்குமெண்ட்ஸ், 10 ஜட்ஜ்மெண்ட்ஸ், 10 ஃபீலிங்ஸ், அதை பத்தி கவுண்டர் ஒப்பீனியன்ஸ், தன்னைத்தானே நொந்துக்கிறது, இவ்வளவு நடக்குதுன்னா அங்க வந்து நம்ம வந்து உண்மையில் இந்த ப்ராசஸிங்கே ஃபேக்குன்னு தெரியுது இல்ல. ஆமா, அந்த தர்ம சங்கடத்துக்கு ஆட்பட்ட கால்களா இருக்கட்டும் உடம்பா இருக்கட்டும், அதை வச்சு இவன் பண்றான்றது நல்ல இதுவாகுது இல்ல, இவன் பண்ணி பண்ணி பழக்கப்பட்டிருக்கான்றதும் ஆகுது இல்ல.
அனுபவம் வரும்போது கூடவே ஒவ்வொரு அனுபவிகளும் உண்டாயிட்டே இருக்கான் இல்லையா? இல்லம்மா, அனுபவம் நீங்க வந்து திருப்பி திருப்பி வந்து ஒவ்வொருன்னு சொல்றதுக்கு ஒரு பாடி தாம்மா. நீங்க ஒரு பாடிக்குள்ள ஒரு ஒரு நிமிஷத்துல அஞ்சு உணர்ச்சிகளுக்கு அஞ்சு அனுபவிப்பவன், அஞ்சு அனுபவங்கள், அஞ்சு அனுபவித்தல்கள் வருது. ஓகேவா? ஒரு நிமிஷம் சும்மா சும்மா. ஆனா இருக்கிறது ஒரு பாடி. அஞ்சு அனுபவிப்பவன் வந்து அஞ்சு விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அஞ்சு விதமான ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாட்டி நிராகரித்தல், அனுபவித்தல்கள், அனுபவங்கள் அப்படின்னு வந்து ஆழ்ந்த விருத்தத்துல ஒத்தம் கூட இல்லம்மா. இப்போ எப்படிமா ஜெயலட்சுமி வந்தாங்க? அஞ்சு அனுபவங்கள் ஒரே நிமிஷத்துல அஞ்சு விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதுல வந்து ஜெயலட்சுமி வேறையா, அனுபவிப்பவர் மாத்திரம் வேறையா, அவருக்கு முக்தி வேணுமா? எது முக்தியா இருக்க முடியும்? இங்க அடிப்படையில் அனுபவிப்பவன் இருக்கானா ஒரு அனுபவத்துல? அதுதான் அடுத்த கேள்வி. உங்ககிட்ட ஜெயலட்சுமியினுடைய அனுபவங்கள்ன்ற அனுபவிப்பவர்கள் ஒரு நிமிஷத்துல அஞ்சு அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஞ்சு அஞ்சு அனுபவங்கள், அஞ்சு அனுபவித்தவர்கள், அஞ்சு அனுபவித்தல்கள், சரியா ஒரு நிமிஷத்துல நடந்தது வச்சுங்க. இந்த ஆக்சுவலா இது அத்தனை பேர் இருக்காங்களா இல்லாட்டி அத்தனை அனுபவங்கள் தான் இருக்கா, அதை பத்தி இவ்வளவு தாட் ப்ராசஸ் தான் இருக்கா, இவ்வளவு வார்த்தைகள் தான் இருக்கா, இவ்வளவு உணர்ச்சிகள் தான் இருக்கா, இதெல்லாம் எங்க நடக்குது? ஆழ்ந்த வருத்தத்துல அகண்டமா நீங்களே இல்ல, ஜெயலட்சுமின்னு குறுகவே இல்ல. நடக்குதா? பட் நம்ம உள்ளுக்குள்ள இப்ப போனதுனால என்ன தெளிவு வந்தது? யார் வந்து குறுகிறான்? ஃபர்ஸ்ட் அவன் என்ன நினைச்சுக்கிறான்? அவன் என்ன நினைச்சுக்கிறான்? தன்னுடைய அனுபவங்கள் மாதிரி. நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு அனுபவிப்பவனும் ஒவ்வொரு அனுபவங்களோட வரான். நோ 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 நோ, ஆழ்ந்த வர்க்கத்துல ஒரு ஆள் கூட இல்ல. இப்ப கூட உடம்பு ஒரு உடம்பு தான். அதுவே ஒரு செகண்ட் ஒரு கருத்தை பேசுற ஒரு அனுபவித்தவனா சொல்லுது, அதையே வந்து மறுக்குது அடுத்த செகண்ட் வந்து. நோ நோ நோ, அப்படி பேசினது கூடாது, அது சரி கிடையாது, இதுதான் சரி அப்படின்னு முன்னாடி போறதும் பின்னாடி வருதும் மாத்திக்கிறதும், இந்த மாதிரி காலத்தையும் தேசத்தையும் உருட்டுறதுக்கு உணர்ச்சியையும் பாஷையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நினைக்கும் எந்திரமாக இருப்பதைத்தான மனமே இல்லைன்றாரு. விசாரிச்சா மனத்தின் உருவை மறவாது உசாதன்னா இப்ப நம்ம பண்ணது தானே. இல்லாத மனத்துல நீ எப்படுறா இவ்வளோ ஐடியா சொல்ற இருக்க? மனத்தின் உருவை மறவாது உசாவ, அதாவது இது மாதிரி க்ளோஸா இப்ப பாக்குறோம், எஸ்கேப் ஆக விடாம பாக்குறோம். தாய்மானவனுடைய படுக்கையிலேருந்து எழுந்துக்கும் போது ஃபஸ்ட்டு எழுந்த அந்த உணர்ச்சியிலேயே அப்படியே பேச்சே சேர்க்காம அந்த உணர்ச்சி எப்படி கையாளப்படுகிறது, யாரால் கையாளப்படுகிறது? ஒரே ஒரு ஒரு செகண்ட் வந்து ஒரு தாட்டு தான், ஆனால் தாட்டுக்குள்ள அனுபவிப்பவன் மாதிரியான ஒரு தன்மை இருக்கு, அது வந்து உடம்ப சூழ்ந்திருக்கு. அப்புறம் அந்த அனுபவிப்பவன் எப்படி அனுபவிக்கிறான்னா, தன்னுடைய துக்கத்தை மத்தரம் சங்கடத்தை மத்தரம் நிவர்த்தி பண்ணி சுகமயமா ஆறா மாதிரியான ஒரு அனுபவித்தல கையாள்றான். அனுபவிப்பவன் அனுபவித்தல கையாண்டு நல்ல சுகமான அனுபவத்துல போய் லேண்ட் ஆறா மாதிரி ஒரு கன்க்ளூஷன். அப்ப போர்வை விளக்கினோம், காலில் சிக்கிக்கிட்டு இருந்தது, இப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சா மாதிரியும் அதை நிறைவேற்றியவன் போலவும், இது எல்லாமுமே அந்த உடம்பால இன்னைக்கு காத்தாவில் ஃபஸ்ட்டு உணர்ச்சி, ஃபஸ்ட்டு கண் விழித்தல், அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அகண்ட பேரிருப்பு பேரறிவு பேருணர்வில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? நேற்றுக்கு ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் நிறையா, கரெக்டா? முதல் நாள் ராத்திரி கடைசி எண்ணம் மறைகிற வரைக்கும் நம்மன்றது யாரு? இதுதானே அனுபவிப்பவன், அனுபவித்தல்கள், அனுபவங்கள்.
அதுல விதவிதமான ஃபோல்டர்ஸையும் ஃபைல்ஸையும் உள்ளுக்குள்ள கேம் விளையாடுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கோமா இல்லையா? அப்புறம் வந்து இதுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமா எதுக்கு கொண்டு போய் டெபாசிட் பண்றோம்? உடம்புக்கு. அத நானும் சொல்றோம், உடம்புக்கு. உடம்பு அதை பண்றது, உடம்பா திங்கரு, கை காலா திங்கரு, முகமா திங்கரு, மண்டையோடா திங்கரு. அதனாலதானே மனத்தையும் அகந்தையும் எல்லாம் சூக்கும சரீரத்தினோட கூத்துன்னு சொல்றாங்க. உள்ள பார்த்தேன்னா இவைகள் கைக்கு அம்புடாது, இவைகள் உற்பத்தி ஆற இடத்துல இவைகளை பார்த்தேன்னா இவைகளா தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. இவைகளுக்கு டான்ஸ் ஆடுறது பேர் தாங்க இந்த வடிவம், கரெக்டா? அந்த உள் உணர்ச்சி காலில் போர் வச்சு கிக்குதோ, இல்லாட்டி பையன் எழுந்துக்கும்போதே ஜோரம் சொல்லிட்டு எழுந்துக்கிறானோ, என்ன உணர்ச்சியோ, நம்ம உடம்பு பத்திய உணர்ச்சியோ, இல்லாட்டி நம்ம உடைமைகளான குடும்பம், பணம், தொழில், அறிவு, சுட்டறிவு, உயிர் பயம், எல்லாமே ஆப்ஜெக்டிவ் திங்ஸ். ஆப்ஜெக்டிவ் திங்ஸ் ஆப்ஜெக்டிவ் தானே, இது எல்லாமே உடம்பே ஆப்ஜெக்டிவ் தானே. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறோம் ஆப்ஜெக்டா இல்லையா, அதுதானே ஃபர்ஸ்ட் ஃபீலிங். ஜெயலட்சுமி கல்யாணம் எங்க இருந்து வந்தாங்க எழுந்துக்கும் போது? அவங்க ஆப்ஜெக்டா இல்லையா? ஆப்ஜெக்ட். ஆமா ஆமா, ஆப்ஜெக்ட்னா எல்லா விதமான கையாளுதலுக்கும் அது ஹேண்டில் படக்கூடியதுன்றத வந்து சூக்கும சரீரம் பண்ணி 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 கை தேர்ந்து இருக்கா இல்லையா? நம்மளே நம்ம ஹேண்டில் பண்றது தானுங்க, நம்மளை நம்ம ஹேண்டில் பண்றது தான், நம்மளுடைய உடைமைகளை ஹேண்டில் பண்றது, உலகத்தை ஹேண்டில் பண்றது, ஜட்மெண்ட்ஸ், ஒப்பீனியன்ஸ், பிளான்ஸ், நிராகரித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், சாதுரியமாக கையாளுதல், அவகாசத்தை தேடிக்கொள்ளுதல், நிர்பந்தத்துக்கு ஆட்படாமல் இருத்தல், சௌகரியமாக வாழுதல், சின்ன சின்ன எல்லாத்துக்கும் அதிபதியாக உபயோகப்படுத்துவது வந்து உடம்பை, இந்த சூக்கும சரீரம். இந்த சூக்கும சரீரமே விசிட்டர், நான்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே வரோம். ஆனா நான் மறைஞ்சுதான் இருக்கான், திங்கிங்ல மாத்திரம் உங்களை விட்டுடுறான். திங்கிங்லயும் தாட்ஸாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாத்திக்கிட்டே இருக்கான், அனுபவங்களாகவும் அனுபவித்தல்களாகவும் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா தொடர்ந்து தொடர்ந்து பின்வாங்கிடுறான், ஒவ்வொரு செகண்டும் பின்வாங்கி பின்வாங்கி இங்கேருந்து அங்க ஜம்ப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்றது, அப்புறம் நாளைய ப்ரொஜெக்ட் பண்றது, இதே மாதிரி திருப்பி நடக்கும், அப்ப என்ன பண்றது நான் அப்படின்லாம் ஆர்குமெண்ட் போடுறது. தனியா ஒதுங்கும் பொழுது நான் பாவம் உருவாயிருந்தேன். இல்ல ரெண்டு, இப்ப வந்து தனிமைக்கு ஆட்படுவது உடம்பா, உள்ளுக்குள்ள வரதராஜ ஸ்ரீதரனுடைய வாசனைகளா? வாசனைனால தான் நீங்க ஒதுங்க போறீங்க. எப்ப பாரு வாசனை இருக்கு, எப்ப பாரு வாசனை மயமா நான்பாவம் இருக்கு. அது உடனே தன்னைத்தானே ஓயாம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கும், பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும், எதிர்பார்ப்புகள் ஈடேறுவதற்கும், திருப்தி அடைவதற்கும், சுகம் அடைவதற்கும், அதுல ஆன்மீகம்லாம் கூட ஒரு கடைசி இருக்கு. இது ஃபர்ஸ்ட், இதுவே நான் வந்து உடம்ப வந்து ஒரு ஆளா வச்சுக்குது, கையால் அடியாளா வச்சுக்குது, அந்த இமேஜை வச்சுக்குது, அந்த இமேஜுக்கு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு, கரெக்டா? கோட்டையை கட்டிக்கிட்டே இருக்கு இல்லாத பிரச்சனையில. என்னமா வாசனைகள்லாம் எப்ப சமயம் அழியும், அது எப்ப வேணும், அது எப்ப? ஆமாமா, இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லம்மா, இது இருங்கம்மா, திருப்பி வந்து எப்ப அழியும்னா யாருக்கு அழியும்ன்றது அதுக்கு அர்த்தம் இல்ல, எனக்கு எப்ப அழியும் தானே அர்த்தம். எனக்கு இல்லைன்றது தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், நான் இல்லைன்னா எனக்கு இல்லைங்க. நீங்க வெத்து காவாயத்துல கை சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒரு செகண்ட், இது புரிஞ்சுதா ஜெயலட்சுமி? உள்ளுக்குள்ள எப்பயோ அழியும், இவர்கிட்ட தினம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படியே ஐஷல்லா நைசா எரேசர்ல அழிக்கிற மாதிரி, இப்படி இது அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே அங்க. நீங்க உற்பத்தி பண்ணாம இருந்தா அழிஞ்சதுல கிடக்க போகுது.
யார நீங்க நிறுத்த போறீங்க இப்போ உங்களதான் நீங்க பாக்கணும் கரெக்டா எப்போ எனக்கு அழிவுன்னு கேக்குறதுக்கு பதில எனக்கு உற்பத்தி ஆற இடத்தை உடனே அந்த செகண்ட் உள்ள பாத்தீங்கன்னா அது உற்பத்தி ஆகுமா இருக்காது ஒண்ணும் இல்ல ஏய் திருடா எப்போ எனக்குன்னு ஆரம்பிக்கிற பத்தியா போன வார கேம்ப்ல சில சில அன்பர்களுடைய அனுபவம் ஒருத்தர் கேட்டாரு நல்லா இருக்கு அற்புதமா இருக்கு அந்த உணர்வு அந்த உணர்வு தொடர்ந்து இருக்கும்படி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டார் அந்த தொடர்ந்துக்கு பின்னாடி யாருக்குன்னு கேட்டேன் எனக்கு தான் அப்படின்னாரு எனக்கு இருக்கும் பொழுது அது தொடர்ந்து இருக்காது எனக்கு வந்து திருடன் அவன் ஏங்க இந்த 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 ஸ்பேஸ வந்து இந்த மவுஸ் வந்து அடைச்சுக்கிட்டு இருக்குங்க இதே இடம் எம்டி அப்படிங்க இருக்கும் ஆழ்ந்தவர்கள் இந்த மாதிரி எனக்கு இல்லை நான் இல்லை பரம்பரையாவே இருக்கும் எனக்கு தொடர்ந்துன்னா நீங்க இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சி கிடையாதுங்க ஆரம்பிக்கூட ஆரம்பிக்காது சுகம் இப்ப டீல் பண்ண வேண்டியது வந்து எப்படி தொடர்ந்து இருக்குன்றது முக்கியம் இல்ல எனக்குன்றவன் யாரு அவன் எங்க இருந்து முளைச்சா அவன் என்ன சேஃப்டியை தேடுறான் தொடர்ச்சியா இந்த உணர்வுல இது போறதுதான் சத்தியமே தவிர அது உற்பத்தி ஆகிற சத்தியமே இல்லை அது ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிற சத்தியம் சொல்லுங்க வரதராஜி அவங்க ஜெயலட்சுமி கல்யாணம் அம்மாவுக்கு ஒரு இது வாசனைகள் அழியாது நானு அங்க விழுந்து இப்ப நீங்க ஜெயலட்சுமி கல்யாணத்துக்கு பதில் சொல்றீங்களா ஆமாங்கய்யா நீங்க ஏன் அந்த போஸ்ட் எடுத்துக்கிறீங்க என் போஸ்ட சரிங்க அவங்க பொருள் எங்கிட்ட தானே வைக்கிறாங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க எனக்கு அங்கெல்லாம் கவனிங்க இங்க நான் யாரையும் விட மாட்டேன் சேட்டையே பண்ண முடியாது இங்க அவ்வளவுதான் நீர் குமிழி உடைக்கப்பட்டது அவ்வளவுதான் ஓகே நினைச்சுக்கிறது ரெண்டாவது வந்து பாத்தினாக்கா ஐயோ எனக்கு ஏன் இவ்வளவு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணத்தை வந்து பாத்தினாக்கா பிளேம் பண்ணி அது ஒரு திருடனா தனியா நிக்கிறான் கூட்டமா நிற்போம் அப்ப ஒன்னு உள்ள எடுத்து போய் காட்டினீங்கனாக்கா அப்ப என்னபவன் ஒருத்தன் வருகிறான் அப்போ வந்து பாத்தினாக்கா எனக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுல வந்து மூணாவது பிரிச்சு போட்டனாக்கா ஒண்ணு உடம்புக்கு எனக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஒண்ணு ஃபர்ஸ்ட் வருது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த எண்ணமா ஓ நம்மளுக்கே இவ்வளவு யோசனை வந்தது அப்படின்றத யோசனையை பார்க்கும் போது ஒரு ஸ்டெப் உள்ள நோக்கும் போது எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமயமா இருக்குது அப்போ இந்த கூட்டமயம் யாருக்கு போக இல்ல தாய்மானவன் நான் உங்களை இடை மறிச்சாகணும் நான் ரொம்ப விட்டுட்டேன் என்ன மூணு எல்லாம் கிடையாது தாய்மானவன் முதல் கோணல் முற்றும் கோணல் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கும் போதே பழைய வாசனை தான் வந்து போர்வையில கால் சிக்கிக்கிறது முதற்கொண்டு எதுவுமே புதிய உணர்ச்சி இல்லை உடம்பும் புதிய உடம்பு இல்லை அதனோட ஓனரா இருக்கிறவன் வந்து ஓனருக்கு பழகினது இதெல்லாம் ஓனர் வந்து அதாவது டூயர் கர்த்தா நான்பாவம் வந்து உடம்பு இல்லாம அவனுக்கு இருப்பே இல்லை அதாவது சூக்கும சரீரத்துல இமேஜ் இல்லாம அவன் இருக்க மாட்டான் உணர்ச்சி உருவம் இல்லாம இருக்க மாட்டான் அப்புறம் இந்த உணர்ச்சி உருவத்தையும் எண்ண உருவத்தையும் ஒட்டு மொத்தமா வச்சு உடம்ப வச்சுக்கிட்டு உடம்ப தனியா வச்சுக்கல உடம்பு தான் ஃபர்ஸ்ட் அடிப்படை உயிரோடு இருக்கும் பொழுது நான் பாவம் இல்லாமல் இருக்காது உயிரே நான் பாவம் நான் பாவத்தின் உயிர் தாய்மானவனுடைய உயிர் அப்படின்னு நீங்க ஏதாவது மேன்மையா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது எதனுடைய உயிர்னு பாத்தீங்கன்னா நான் என்னுடைய உயிர் நான் என்னுடைய உயிரில் நான் என்னுடைய அந்த உயிருக்கு உடமையான உடல் சுவாசம் இது மூணுத்தையும் வச்சு அவனுடைய நானினுடைய உணர்ச்சிகள் தன்னை நல்லா ஃபுல்லா ஃபிட்டின் பண்ணி அதுல தாயமானவனுக்கு சௌகரியத்தை உண்டாக்குறதும் அசௌகரியத்தை நீக்கிறதும்
பாதுகாப்பை உண்டாக்குறதும் அபாயத்தை நீக்கிறதும் மேன்மையை உண்டாக்குறதும் கீழ்மையை நீக்கிறதும் சுகத்தை உண்டாக்குறதும் துக்கத்தை நீக்கிறதும் லாபத்தை உண்டாக்குறதும் எல்லாம் நீங்க வச்சிருக்கிற நான் வந்து ஸ்தூல லெவல்லையும் உடம்ப உடமையா வச்சுக்கிட்டு இருக்கு. சூக்கும சரீரத்துல எண்ணம் மூலமாகவும் ஏகப்பட்ட இமேஜஸ் பேசுற விதத்துல பாக்குற விதத்துல அஞ்சு புலன்கள்ல பொருட்கள்ல புரியுதுங்களா? என்னுடைய காரை பத்தியா, என்னுடைய படிப்பை பத்தியா, என்னுடைய சர்டிபிகேட்டை பத்தியா, என்னோட மார்க்க பத்தியா, என்னுடைய தொண்டை ஆலாபனை எப்படி பண்றேன் பத்தியா, என்னமா பண்ண பத்தியா, அப்படின்னு எல்லாமே சூக்கும சரீரம் ஸ்தூல சரீரம் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஸ்தூல சரீரத்தை விட்டு சூக்கும சரீரம் இருக்காது, சூக்கும சரீரத்தை விட்டு ஸ்தூல சரீரம் இருக்காது. சூக்கும ஸ்தூல சரீரங்கள் வந்து நான் பாவத்தினுடைய கொத்தடிமை. பிறவியே உயிர்ப்பே வந்து முதல்ல அம்மா கிட்ட கரு உருவாகும் பொழுது வாசனைகள் வந்து அது எத்தனை 99 வயசு இருக்கணுமோ 112 வயசு இருக்கணுமோ அத்தனை நாளைக்கு இது மாதிரிலாம் யோசிக்க போறது, துக்கத்தை தவிர்க்கிறது, சுகத்தை தேடுறது, மேன்மைய தேடுறது, கீழ்மைய இது பண்றது, நல்ல சாப்பாடை விரும்புறது, நல்ல ஆரோக்கியத்தை விரும்புறது, அழக விரும்புறது, அறிவு எல்லாம் ஸ்தூல தேகம் சூக்கும தேகம் அனைத்துலயும் பரவி இருக்கிறது தான் வந்து அந்த உணர்ச்சி மயமாக இருக்கும் பழைய வாசனைகள். அந்த பழைய வாசனைகளினுடைய இன்ஃபுளுயன்ஸ் மெமரியினுடைய இன்ஃபுளுயன்ஸ் இல்லாமல் இன மெமரி ரேஷியல் மெமரி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் மெமரி அதை பார்க்க வைக்கிறது தான் வந்து மெய்ஞானம். எழுந்துக்கும் போது எழுந்துக்கிற உயிராக அதுல ஒரு சின்ன கால்ல போர்வை சிக்கி கொண்ட அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுவராக எழுந்துக்கிறது கூட உயிராக தன்னை பாவிக்கும் நான் பாவம். அதனால்தான் தூக்கம் வந்து சாவு போல இருக்கு. அந்ததான் மகாயோகமே. ஆக்சுவலா சாவாமல் சாதல் தான் மகாயோகம். என்னத்துக்கு நானுக்கு செத்தீங்கன்னா மூணு உடலும் போயிடும். மூணு 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 இமேஜஸ் ஆஃப் நான். என்ன நானே இல்ல, இமேஜஸ்னால நானும் நான் நல்ல இமேஜஸும் ரெண்டு பேரும் கூட்டுக்கலவானிங்க. மூன்று சரீரத்தினுடைய உருவங்களும் புரியுதுங்களா? அதுல வந்து நான் வந்து டூயர் ரோல் எடுத்துக்கிறான். அதனாலதான் அவன் என்ன பண்றான் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு படம், ஒரே ஒரு சீன் சொல்றேன், இங்கிலீஷ் படம், ஃப்ளைட்டு கிளம்பிடும், அதுல வந்து யூஎஸ் டாலர் பில்ஸ் எவ்வளோ மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு போகுது. இன்சைடரும் அதில் பார்ட்டி. மிட் ஏரில் வந்து ஹைஜாக் நடக்கும் பிளேனையே, வேற ஒரு பிளேன் மேலே வரும், சர்றும் இறங்குவாங்க எல்லாம். இங்கே உள்ள இருக்கிறவன் செக்யூரிட்டிலாம் வச்சிருப்பாங்க, நேரம் வந்தவுடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டியை சுட்டுடுவான், நேர இதுக்கு போவான், காக்பிட்டுக்கு போவான், பைலட் இருக்கிற இடத்துக்கு. அங்க போயிட்டு அந்த கேப்டன் இருப்பார், அவரை பார்த்துட்டு பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் நெத்தியை பார்த்து வச்சுக்கு, அவர் கண்ணை பார்த்து கேட்பான், ஹூ இஸ் த கேப்டன் அப்படின்னு. அவர் சுதாரிக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஹைஜாக் இருக்குன்னு தெரிய வேண்டாமா? மொத்தம் துப்பாக்கி எழுந்துன்னு காக்பீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா சுரண வேண்டாம். அவங்க ஐ ஆம் த கேப்டன் வார் பொட்டுன்னு சொல்லுவான் நெத்திலேயே. ஓகே சரிங்களா? பிளேனே ஹைஜாக் பண்ணியாச்சு, இவரைய இது பண்ண முடியாது. சட்டன் புரிஞ்சுக்க வேண்டாம், வந்திருக்கிறவங்க டெரரிஸ்ட், இவங்க இது பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டாம். ஹூ இஸ் த கேப்டன் கேட்பான், கேப்டன் பார்த்து ஐ ஆம் த கேப்டன் போட்டுன்னு சொல்லுவான். அந்த இன்னும் அசிஸ்டன்ட் கோ பைலட் இருக்கிறதுங்க, ஹூ இஸ் த கேப்டன் அவன் கரெக்டா சொல்லுவான், யூ ஆர் த கேப்டன் சரிங்களா? இங்க கம்ப்ளீட் உங்க உயிர், உங்களுடைய அத்தனை விதமான இரட்டை உணர்ச்சிகள் உயிரேங்க, உயிரை இட் இஸ் ஹைஜாக்ட் பை ஈகோ. அதுக்கு வந்து இங்க மதங்கள் போருமா? உள்ள நீங்க எங்கேயோ எங்கேயோ
அதை கண்ட்ரோல் பண்ணுறது என்கிட்ட ஏதோ பவர் இருக்க மாதிரி நினைக்கிறது வந்து பார்த்துருக்கா, அது வந்து ஒரு தப்பு. இல்ல கள்ளனே கள்ளனே அதெல்லாம் உங்களுக்குள்ள சக்தி இருக்க மாதிரிலாம் பண்றது, அதுக்கு வெளியில மதங்கள்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி பண்றது, போதகர்கள்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி பண்றது, வழிமுறைகள் பயிற்சிகள்லாம் இருக்க மாதிரி பண்றது. கிளம்புற இடத்துல வந்தவனே உள்ள வந்திருக்கிறவனே உயிராக இருப்பவனே அந்த நான்பாவ உணர்ச்சி தானங்க. ஓகே ஓகே ஓகே, நான்பாவம் தானங்க உங்க உடம்ப பூரா வியாபிச்சிருக்கேன். அந்த அடிப்படையில தானங்க அவர் உள்ள ரான்சாக் பண்றாரு உங்க புத்தியில உணர்ச்சிய. இத இப்படி மறை, இத இப்படி. நான் ஒண்ணு ஒண்ணு கேக்குறேங்க, உலகத்துல ஏங்க வந்து திருடர்கள் எல்லாம் இருக்காங்க? ஏன் திருடர்கள் இருக்காங்க சொல்லுங்க. அதாவது திருடர்கள்லாம் என்ன அர்த்தம்? அதாவது நேரடியா கொள்ளடிக்கிறவன் இருக்கான், பக்கத்துல உங்க கூட பேசிக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு எப்படி எப்ப பிக் பாக்கெட் அடிச்சானே தெரியாம பண்றவன் இருக்கான், வித விதமா இருக்காங்கல்ல. உங்களுக்கே திருடு எப்ப போச்சுன்னு ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும், ஒரு வருஷம் முன்னாடியே போயிருக்கும். அவ்வளவு லாபகமா அவன் பண்ணது கூட தெரியாம உங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட 9 மாசம் ஃப்ரெண்டா கூட இருந்துட்டு போயிருப்பான். புரியுதா? நீங்க என்னைக்குமே முடிச்சுக்கிறதா இல்ல. அத போல ஜென்மாந்திரங்களாக 3 சரீரங்களும் ஸ்தூல சூக்கும காரண சரீரம் அறியாமை, இந்த இது இந்த அறியாமை தான், என்ன அறியாமை? இந்த நான்பாவத்தை எந்த ஜென்மத்திலும் தேடாத அறியாமை. இதுக்கு ஒண்ணும் பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி தினமும் உட்காரணும். உடந்தவர் சன்னிதியில உட்கார்ந்த உடச்சு தூக்கிடுவார் அவரு, அவ்வளவுதான். அவ்வளவே பகவான் பிணம் சுடும் தடி போல் மற்ற வாசனைகள் எல்லாம் அழிந்து கடைசியில நான் என்கின்ற அந்த வாசனையும் அழியும் சொல்லியிருக்காரு இல்லைங்க ஐயா? ஆமாமா, இப்போ ஆமா ஆமா சொல்லியிருக்காரு. சொல்லுங்க, அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டு அதுல என்ன உணர்வு சொல்லுங்க. இருக்கும்பொழுது மற்ற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து இறுதியா அந்த நான் என்ற முதல் எண்ணமும் அழியும்னு எனக்கு தோணுது ஐயா. அது நீங்க வந்து குரோனாலஜிக்கலா டைம்ல வந்து பிணத்தை எரிக்கும் பொழுது கடைசியா அந்த சுழு அந்த கழியையும் போடுற அந்த ஆர்டர் மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க எல்லா பாயிண்ட்லயும் பிணம் பிணம் வந்து இருந்துகிட்டு இருக்க லைவா. பிணம் வந்து உண்மை போல இருக்கு, எண்ணம் எண்ணுபவன் உண்மையா இருக்கான். எதனால? உயிரையே நீங்க நான்பாவம் ஆட்டி படிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால எண்ணுபவன் எல்லாம் அதுல தான் ரோஷம் வருது. ஒரு 2 வயசு குழந்தைக்கு ரோஷம் வரல, உயிர் சர்றன்னு கோவம் வருது இல்ல. ஏன் கோவம் வருது? குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ஏன் கோவம் வருது? விரக்தி ஏன் வருது? உயிரே நான்பாவமா இருக்கணும்ல, உணர்ச்சி மயமா தானே சுருங்குறோம். அங்க உள்ள சர்றன்னு பிளட் ஏறுது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் பேசக்கூட இல்ல, ஒரு செய்கையிலே உன்ன சர்றன் கோவம். அதை வேற வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க வேற. இதுதானே பெரிய வாழ்க்கை. சோ பகவான் சொல்லியிருக்காருங்க, அவர் இலக்கணம் தான் கொடுத்திருக்காரு. நம்ம வந்து அதுல ருத்ர தாண்டவம் ஆடணும். பிணன்றது என்னங்க? ஆழ்ந்த இறக்கத்துல மொத்த நான்பாவமும் இல்லை, இது வந்து செத்த பிணம் போல இருக்குது. நான் என்று தேகம் நவிழாது உறக்கத்தும் சடவுடல் நான் என்னாது சச்சித்து உதியாது. உடல் அளவா நான் ஒன்று உதிக்கும் இடையில், உடல் அளவுனா என்ன உடல் அளவு? இந்த உடல் ஃபர்ஸ்ட் உயிர் உடல், உயிர் பௌதிக உடல் சுவாசம் பிராணமய கோஷம் இது மூணு ஃபர்ஸ்ட் கான்கிரீட்டா கோட்டை பிடிக்கப்பட்டாச்சு. அதுதான் 2 வயசுக்கு மேல இந்த களங்கம் வந்துடும். குழந்தை கோபம் பிடிவாதம் வரதுல இருந்த நான்பாவமும் பிரபஞ்ச மனமும் ஒட்டு மொத்தமா இன்ஃபுளுஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒப்பிடுதெல்லாம் வந்துடும். அவங்க அம்மா அவனை திட்டவே மாட்டேன்றாங்க அப்படின்னும் இழுத்து விட்ட கம்பேர் பண்ணும் சின்ன குழந்தை கூட. சோ இங்க எல்லாமுமே வந்து உயிரே நான்பாவத்தினுடைய உயிர்,
அதனாலதான் ஆன்ம ஞானம் வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. என்ன உயிர் பொய் உயிர், உயிரே பொய் உயிர். அதாவது நம்ம பம்பிங் ஹார்ட்டோட பிறக்கிறோம்ல, ஒரு மனுஷனா அப்படி உணர்ச்சி மயமாலாம் இருக்கும்ல. ஏங்க நான் உனக்கு கேக்குறேங்க, உளுத்தம் பருப்பு வண்டாக போற உளுத்தம் பருப்பை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? கரெக்டா? சோ இங்க ஜடம், ஜடமோ உயிரினமோ ரெண்டு ரெண்டு வேறுபாடுகள் கூட கிடையாது. அபண்டா இருக்கிறது, ஒரே ஏகதேசமா இருக்கிறது ஆன்ம பொருள். டப்பாக்குள்ள 6 மாசமா இருக்கிற உளுத்தம் பருப்புல ஒரு 25% வண்டா இருக்குன்னா, அந்த 25%க்குள்ள இருந்த உயிர் போகும். 6 மாசம் கூட இருந்தது தானே, மத்த உளுத்தம் பருப்போட இருந்தது தானே. நம்ம உடம்புல வயாம செல்ஸ் எல்லாம் பெருகிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாம் என்னது எல்லாம் சட உடல பெருகிக்கிட்டே இருக்கு, ஒப்பீனியன்ஸ் பெருகிக்கிட்டே இருக்கு. உள்ள நான வச்சுக்கிட்டே நீங்க கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் எல்லாரையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையில் என்ன, இப்போ நீங்க பார்க்கும்போது என்ன தெளிவு வருது, ஒத்தனும் இல்லை, ஒரு நான் கூட இல்லை. அதான் பிணஞ்சோடு தடி போல ஒரு நான் எல்லாம் பிடிச்சிக்க முடியாது. ஒரு நானை பிடிச்சிக்கிறவர் யாரு உங்ககிட்ட? திருப்பியும் புரியுதா? அது பிரம்மாகார விருத்தின்லாம் சொல்லுவாங்க, அது வேதாந்தம். பகவான்லாம் வேதாந்தம் மற்றவங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணி பிடிச்ச ஒன்னாரே தவிர, ஞானம்ன்றது இன்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் உங்க உடம்புல திங்கர் கிடையாது, இருக்காரா இல்லையா? உங்க உடம்பா திங்கர். உடம்ப வந்து அந்த பேய் உருவம் உபயோகப்படுத்துது, கரெக்டா? உடம்பு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், கரெக்டா? இட் இஸ் அனிமேட்டிங், இட் இஸ் லீவிங், இட் இஸ் லீவிங். ஆக்சுவலா பாடின்றோம், அதை செத்து போனாலும் அந்த பாடின்றோம், புரியுதா? ஐ எம் திஸ் பாடின்னு சொல்றது இல்லை, ஐ எம் சோன் சோன் சொல்றோம் உயிரோட இருக்கும்போது. தட் இஸ் இஸ் பாடி, இஸ் டெட், ஹி இஸ் டெட்ன்றோம், இட் இஸ் ஹிஸ் பாடின்றோம். உடம்பு பொருளா மாறிடுறது. இப்பவே உடம்பு பொருளாதான் அது வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடம்பு பொருளை ஹேண்டில் பண்றதுதான் திங்கிங் கெப்பாசிட்டியும், தாட்ஸா மாறுற விதமும், ஃபீலிங் கெப்பாசிட்டியும், ஃபீலிங்ஸா அனுபவங்களா மாறுறதும், நான் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கிற அனுபவங்கள்லேருந்து உங்க ரூபத்துல பேயா புகுந்து இருக்கின்றது. பார்க்க மௌனம் சித்திக்கும், அவ்வளவுதான். பிகாஸ் யூ ஆர் நாட் திஸ் ப்ராடக்ட், யூ ஆர் நன் ஆஃப் திஸ் 3 பாடிஸ், ஸ்தூல சூக்கும காரணதைங்க எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு உணர்ச்சிக்கு ஆட்படும் போது கூட நீங்க வந்து அதுல நான் பாவத்தை கொண்டு வராம இருக்கணும்னா எப்படி இருப்பீங்க? நீங்க நினைச்சு பாருங்க. உள்ள இது ரியலைசேஷன், இதுல ரியலைசேஷன்ல வர மௌனம் இது, புரியுதா? இது பேர் ரியலைசேஷன். Because there is no one to talk, there is no one to feel. நீங்க தாயுமானவன் வந்து அந்த உடம்ப தானே நான் சொல்லிருந்தீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க வீட்டிலே மத்தவங்க இருப்பாங்க, அந்த உடம்பெல்லாம் நீங்க நானும் சொல்லலையே. So everything is handled in names, in feelings. Feelings எல்லாம் பாட்டில் போட்ட ப்ராடக்ட் நேமுங்க. அந்த அந்த மருந்து எடு, இந்த மாத்திரை எடு, அந்த பொருளை எடு, அதுல ஒரு 5 கிலோ கட்டுன்ற மாதிரி வாழ்க்கையும். நானை தேடினாதான், நானை தேடினோன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா இந்த கர்மாக்கள் விழுந்துரும், இதெல்லாம் விழுந்துரும். பட் ஸ்டில் இது பேர் ரியலைசேஷன் பேர். என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகண்டமா இருக்கிற ஆண்ட உறக்கம் போலதான் இருக்கு. இட் இஸ் நேம்லெஸ், இட் இஸ் ஃபார்ம்லெஸ், இட் இஸ் அன்கிரியேட்டட். உற்பத்தி ஆகாதது, ஒடுங்காதது, மறையாதது, நீங்காதது, வடிவம் வடிவத்துக்குள் அடங்காதது. வார்த்தைக்குள் வடிவமே இல்லைன்னா வார்த்தை எங்க வந்தது? திருப்பி பாழன்னு, பாழன்றதும் வார்த்தை, பாழன்ற வார்த்தையும் பூரணம்ன்ற வார்த்தையும் இல்லாம ஒரு பூரணம் ஏன்னா அனுபவிக்கப்படுகிறது. ஆழ்ந்த வரக்கத்துல நம்மளோட நான் இல்லைங்க, தானே தன்னை அனுபவித்தல் தான் நம்மளுடைய சுகமா இருக்கு, தூக்க சுகமா இருக்கு. அந்த சுகத்தை, அதனுடைய ஒரிஜினல் பிளேஸ் நம்ம கோட்டை விட்டுட்டோம். நம்ம இருக்கிறதே பொய்யான நான் பாவத்தினால் கற்பிக்கப்பட்ட
இந்த உயிரை வைத்துக் கொண்டு மூன்று சரீரங்களில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். இங்க இல்லவே இல்லை, ஆன்சர் இங்க கிடையாது. இது இல்லவே இல்லை, எடுத்த எடுப்புல இது இல்லவே இல்லைங்க. அது பூரணமா இருக்கு, ஆனா அது வடிவம் எடுக்காது. போருமா? இது குரு உணர்த்த ஸ்பாட்ல பீக்ல இருக்கிறவன் வந்து டக்குன்னு உள்ள பாக்குறான். ஆமா, ஒரு ஸ்லைடு ஒண்ணு போட்டேன், ஜஸ்ட் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஈகோ நான் பாவம், அவன் வந்து தன்னைத்தானே நம்மளுடைய நனவு நிலை வாழ்க்கை பூரா பிரிச்சின்ற விதம். தன்னை வந்து திங்கர், உடம்ப திங்கர், உடம்பு நம்ம இப்போ என்ன பண்றீங்க ஐயா, என்ன பண்றீங்க கேட்டா யார் இருந்தா நம்ம திங்கிங் தானே பதில் சொல்லுது. திங்கர் தானே அவரையும் கேஜ் பண்ணிக்கிட்டே லைனா உடம்பு மூலமாக பேசப்படுகிறது. உடம்பை அடையாளப்படுத்தி I am the president of this country. I am an actor. I am a singer. I am a corporate. அப்படி எல்லாமே எல்லா உருவத்தை பத்தி சூக்ஷமமா ஐடென்டிஃபை பண்ணி தன்னுடைய இமேஜஸ் எல்லாம் நல்லபடியா அப்படி ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இது ஈகோ தானே. சோ திங்கரா அது தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்குது உடம்பு மூலமா, சரியா? எண்ணங்களும் அதனாலதான் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும். திங்கர்னா கிட்டத்தட்ட ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணவனா, அவங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு, எல்லாத்தையும் வியாபாரம் பண்றான். இது வந்து இந்த ரேட், அது அந்த ரேட் அப்படின்னு பெருசா அதுக்கு ஒரு அதுதான் பெருமை. அதுக்கு தனக்குள்ள இருக்கிற திங்கிங் கெப்பாசிட்டியும் தாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற விதமும், அது தாட்ஸாவே வந்துகிட்டு இருக்கிற விதமும், திங்கரும் இதன் தாட்ஸ்ல ஒண்ணுன்றது அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். ஃபீலரும் ஃபீலிங்ஸ்ல ஒண்ணுன்னு அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். இப்படி தனியாக உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கிற இவன் கீழே கடை சரக்கு போல இந்த லெப்ட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எண்ணுதல் எண்ணங்கள், உணர்ச்சி உறுதல் உணர்ச்சிகள், இங்க கீழே திங்கிங் தாட்ஸ், ஃபீலிங் ஃபீலிங்ஸ். புரியுதுங்களா? இவனுக்கோசரம் தான் இவைகள் எல்லாமுமே ஒரே ப்ராசஸ். அவனே இந்த ப்ராசஸ் தான், ஹி இஸ் தி ஜெனரேட்டர் ஆஃப் திஸ் ப்ராசஸ். அதனாலதான் அறியாமை, நான் அகந்தைன்னா என்ன அர்த்தம், நானுன்னாலும் அகந்தைனாலும் தற்போதம்னாலும் அறியாமைனாலும் அஞ்ஞானம்னாலும் எல்லாம் என்ன, ஈகோ. ஒரே இது ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் நான்சென்ஸ். மாணிக்கவாசகர் என்ன பாடுறார், பொய்யாயினவெல்லாம் போயகல அது அகல்வதுதான் வந்து பெரிய அருள். அதுக்கு சுபவாசனை உள்ள வந்திருக்கணும், அதே இந்த இதே நான்பாவத்துக்கு சுபவாசனை ஒழிச்சுக்கணும், குரு சந்நிதி கிடைக்கணும். உணர்ந்த குரு அத்தியாவசியம். அவர் உணர்த்த உள்ள ஓத்தனும் கிடையாதுரா. இப்ப என்ன உள்ளோம் ஆக்சுவலா, பொய்யாயினெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி நின்று பொய்யாயினவெல்லாம் போக்கிலாம் சொல்ல, பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெளிர்கின்ற, ஏற்கனவே மெய்ஞானம் இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவரக்கம் போல அகண்ட பேரறிவு, ஃபார்ம்லெஸ். ஆனா நம்பறதுக்கு தயாரல்ல, நான் வந்து நம்ப விடாது, கடைசி வரைக்கும் தன்னை தக்க வைக்க போராடும். எங்க நானே நான் அழிச்சுக்குமாங்க, அதனால ஆர்குமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் அவங்க என்ன சொல்றாங்க, நல்ல பணிவு வேணும், பணிதல் வேணும், தாபம் வேணும். அதான் நெருப்பு பிடிச்சுக்கிட்ட மாதிரி தாபம் வேணும். அந்த எண்ணுதல வறுத்து எடுக்கணும், எண்ணுதலுக்கு பிடிக்கூடாது. எதுக்கு, வை ஷுட் ஐ கிளவர்லி திங்க், வை ஷுட் ஐ ஸ்மார்ட்லி பிஹேவ், என்னையா என்ன, ஒரு அஞ்சறிவு ஜீவனுக்கு என்ன ஃப்ரீடம் இருக்கு, எனக்கு என்னையா வந்தது, நான் மனுஷனா வேற பிறந்திருக்கேன், எப்படி அனுபவிக்கணும் நம்ம வாழ்க்கைய. அதனாலதான் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சூடரே, நான் என்று தேகம் நவிழாது உறக்கத்தும், நான் இன்று என்று யாரும் நவிழ்வதில்லை. அங்க வந்து ஒண்ணுமே டிஸ்பியூட் கிடையாது நானுக்கு, அந்த ஏரியாக்கே உங்களை திருப்பவே விடாது. ஆள் உறக்கத்தை எவனும் பேச மாட்டான், முடிக்க வந்தவன் தான் தானும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் முடிச்சு வச்சுட்டும் போவான். வாழும் போதே இங்க சௌக்கியம்.
இப்ப நான் ஆக்சுவலா வந்து இந்த உள்ள இருக்கிற படம் வந்து இதுக்குள்ளேயே அந்த ஈகோ நான் பாவத்தை வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து இண்டிபெண்ட் ஆயிடுது. இது இது எல்லாமே ஒண்ணுதான். ஈகோவும் அதாவது எண்ணுபவனும் உணர்ச்சி உறுபவனும் அனுபவிப்பவனும் அனுபவித்தலும் அனுபவங்களான எக்ஸ்பீரியன்சஸும் ஃபீலிங்கும் ஃபீலர்ஸும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வந்து இவர் வந்து நனவு நிலையை ஃபுல்லா வந்து இவருக்கு ஒன்றும் தெரியாது. சயின்ஸை தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை அவருக்கு. சூக்கும சரீரம்லாம் அவர் நம்பல. ஸ்தூல சரீரத்தோட தன்னை நல்லா பொருத்திக்கிட்டாரு. அடர்ந்த சதப்பிண்டத்தை அதுவே யோசிக்கிற மாதிரிலாம் வச்சுக்கிறாரு. ஆனா யோசனை இந்த இடத்திலேயே நடக்கல. இந்த இடம் உபயோகப்படுகிறது அவ்வளவுதான். ஒரு குடவனை நீங்க எடுத்திருக்கீங்க, ஒரு கேரேஜை நீங்க வாடகைக்கு எடுத்திருக்கீங்க, காரை கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு வரீங்க. அந்த குடவனை நீங்க அத போல இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இங்க மையம் கொண்டு பரந்த உலகத்தை விதவிதமான கற்பனைகள்ல நானையும் வளர்க்க விட்டு இதுலதான் தனி நான் வந்த பிறகு பிரபஞ்சமா விரியுது. எண்ணுபவன் உணர்ச்சியுறுபவன் திங்கர் ஃபீலர் இது மட்டும் டிஸ்டிங்கா நனவு நிலை பூரா நனவு நிலை தான் நம்மளுக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து மெய்ப்பொருளை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உயிரையே இவன் பிடிச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? சும்மா இருக்க போறீங்க? நேச்சுரலாவே சும்மா இருப்பீங்க. கேளுங்க ராஜன், நான் இத நான் ஸ்கிரீனை விட்டு வெளில வந்துட்டுமா ராஜன்? இத பத்தி கேட்கணும். ரொம்ப அருமையா வரங்கிருச்சிங்க. திங்கர் வந்து டாமினேட் பண்றாரு. அவரே வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு அவர் வந்து டாமினேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அவரே பண்ற மாதிரி பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா விளங்கிடுச்சு. ஒரே நேரத்துல வந்து 5 பேர் இருக்கிற மாதிரியோ 10 பேர் இருக்கிற மாதிரியோ வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப சூப்பரா விளங்கிச்சு. அதே நேரத்துல குரு சந்நிதியில இருக்கும் போது ஒரு ஒரு தெளிவு வரும் அப்படிங்கறது வந்து ரொம்ப அருமையா விளங்கிச்சியா. இங்க இன்னைக்கு வந்த நீங்க கேட்காம போதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லணும்னே தோண மாட்டேன்ச்சு. என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. என்ன டிஸ்கஷன் சொல்றது, நம்ம இப்போ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே நமக்கு புதுசா தானே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸே வந்து நீங்க சொல்ற விஷயத்துல எதுவுமே நம்ம இங்க டாபிக் ஓபன் பண்றதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது எனக்கு. என்ன பேசுறது இப்போ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு நான் ஒண்ணுமே பேசவே இல்லை. சரி, நல்லா வேணா இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப எக்ஸலண்டா புரிஞ்சுச்சிய. திங்கர் தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் டாமினேட் பண்றாரு. பண்ணினா அந்த திங்கிங் தாட்ஸ் எல்லாமே வந்து அவரால் தான் கிரியேட் பண்றாரு. அவரு தான் அதுக்கும் அவர் ரியாக்ட் பண்றாரு, அதுக்கு ஆப்போசிட்டாவும் ரியாக்ட் பண்றாரு, எல்லாமே அவர் தான் பண்ணிக்கிறாரு. ஏன்னா உயிரையே பிடிச்சிருக்காரு. ஆமா, உயிரையே பிடிச்சிருக்காரு. உயிராது அதனாலதான் பிறவின்றாங்க. புரியுதுங்களா? அடியார்கள்லாம் பொல்லா பிறவின்றாங்கல்ல, பிறவி பிறவின்றாங்கல்ல. சோ உயிரையே பிடிச்சிருக்காரு. உயிர் கோட்டையை பிடிச்சு உடலை சர்வசாதாரணமா அடிமைப்படுத்தி பௌதிக உடலை, அப்புறம் சூக்கும் உடல்ல இஷ்டத்துக்கு அனுபவங்களை கொடுத்து லெப்ட் ரைட்டு மிடில்னு என்னவோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. தவிர தாமத்தை தன்னை மாத்திரம் விசாரிக்க விட மாட்டார். மேரேஜுக்கு வந்து அதாவது மாப்பிள்ளை தோழனாக வந்துட்டு ஒரு வாரம் மேரேஜில் கலந்துக்கிட்டு ரெண்டு வீட்டு மாமியாரை மாப்பிள்ளையுடைய மாமியாரையும் கைப்பிடிச்சிக்கிட்டு அவங்களையும் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அவங்க ஸ்டோர் ரூம் சாமியை வாங்கிக்கிட்டு மாப்பிள்ளைய தோழனாகவும் இருந்துக்கிட்டு இவங்க வீட்டு ஸ்டோர் ரூம் சாமியை வாங்கிக்கிட்டு கம்ப்ளீட்டாக பொருட்களெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவங்க வீழ்ச்சிக்கும் போது ஏதோ ஒரு பொருளுக்கு ஆன்லைன் வீழ்ச்சிக்கும் போது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சடார்னு ஓடிடுறான் அவன். அதே தான் விசாரம். அடுத்தது இன்னொன்னு சொன்னீங்கயா வந்து இந்த அந்த நீங்க இந்த விஷயத்த வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ இங்க வந்து எங்க வந்து மற்ற விருப்ப நிலை ஆன்மீகவாதிகள்லாம் என்ன பண்றாங்க, இங்க யாருமே இல்லை, இவங்க வந்து யாருக்காக வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க, அது எல்லாமே வந்து எவ்வளவு வந்து ஒரு போலியானது, அதெல்லாம் வந்து ஒண்ணுமே மீனிங்கே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அதாவது மண்டையில் அடிச்ச மாதிரி புரிஞ்சிருச்சு எனக்கு.
ரொம்ப திருப்திங்க. இது வந்து எதையுமே நம்ம பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே நீங்க அப்படியே ஜஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி சாய்ஸ்லெஸ் தான் மௌனம். சாய்ஸ்லெஸ் தான் உள் மௌனம். வெளியில பிராரப்தம் என்ன விதிச்சிருக்கோ அந்த செயல்கள் அதுலயும் நான் பாவம் இருக்காது, வீரியம் இருக்காது, எண்ணுபவன் இருக்க மாட்டான். அதனால எண்ணுதல் எந்த அளவுக்கு மெஷர்டா போகணுமோ அவ்வளவுதான். ஏன்னா பொய் தெரிஞ்சு போச்ச. உடம்பா இருக்கிற உயிரா இருக்கிற எண்ணுபவனுக்கோசரமும் அனுபவிப்பவனுக்கோசரம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அவனதான் பிரதானமா நினைச்சோம். அவன் தான் கதாபாத்திரம், அவன் தான் அப்பா, அவன் தான் அண்ணன், எல்லாம் வேற வேற பேரு, எல்லாமே நான் தானே. சோ இப்ப வந்து நானே ஆஃப் ஆயிடுச்சு இல்ல, கர்த்தா சேர்த்து போறான். அப்ப என்ன அவன் காரியங்கள் வந்து இப்பதான் வந்து முழுமையா நடக்கும். எப்போ இன்ஃபுளுயன்ஸ் இருக்காது, பாசிட்டிவ் இன்ஃபுளுயன்ஸ் இருக்காது, செல்ஃபிஷ்னஸ் இருக்காது, செல்ஃப் சென்ட்ரிக் ஆட்டிடியூட் இருக்காது. ஏன்னா நானே இல்லை. இல்ல அட போட, ஒரு அரை கிலோ கேட்ட இடத்துல ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா போட்ட பையனை திட்ட மாட்டீங்க. பரவாயில்ல, போ. விவேகம் வந்துடும், எல்லாத்துக்கும் விவேகம் வந்துடும். ஏன்னா நான் போச்சுன்னா எல்லாம் போச்சு. கம்ப்ளீட் சானிட்டி ஃபர்ஸ்ட், விழிப்பு நிலை. புரியுதா? நான் சென்சே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட நீங்க எப்படி எண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? அப்புறம் போன செகண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இதுவே பாஸ்ட், இப்பவே உயிரா இருக்கிறதே பாஸ்ட் அவன். புரியுதுங்களா? அவன் இல்லவே இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அவன் என்ன வேணா கொண்டு வரட்டுமே, என்ன கொண்டு வந்தாலும் அவன் இல்லை. புரியுதுங்களா? சோ எந்த சைடும் எடுக்க மாட்டோம். என்ன டூயர் இல்ல, ஓனர் இல்ல. அப்புறம் இந்த நான், அப்புறம் இதுல வந்து நான் வந்து நமக்குள்ள இருக்கு, அதுதான் நாமினேட் பண்ணது அப்படிங்கறத நல்லா தெரியுது. ஆனா இந்த நான்பாவம் வந்து அவர் பண்றதையே வந்து அவரே வந்து நிறைய நேரத்துல வந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு நீ இன்னும் இதுக்கெல்லாம் அடிமையா இருக்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, காஃபி சாப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில எழுந்திரிச்சதும் ஒரு காஃபி குடிப்பேன், மறுபடியும் 8 மணிக்கு இன்னொரு தர காஃபி குடிப்பேன். அப்ப காஃபி குடிக்கவும் போகுது, இன்னும் நீ வந்து காஃபிக்கெல்லாம் அடிமையாவே இருக்க அப்படிங்கிறது அந்த நான்பாவமே உள்ள சொல்லிக்குது. சொல்லிட்டு மறுபடியும் அந்த காஃபியும் குடிக்குது. அதையும் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காஃபி குடிக்காமலும் இருக்க முடியல, அதையும் குடிச்ச வேண்டியதா இருக்கு. இல்ல இப்ப நீங்க யுவர் ஆக்டிங் அவுட் ஆஃப் ஃப்ரீடம். முன்னாடி வந்து காஃபி குடித்திருந்த டேஸ்ட் வந்து உங்களை அடிமைப்படுத்துது. இப்ப வந்து சாய்ஸ், வேண்டாம் குடிக்கலாம். ஏன்னா பொய், அதாவது பொய் நான்பாவத்தினால்தான் உடம்பே நிக்குதுங்க. அவனே இல்ல, ஆனா அவன் இவன் ஓனர்ஷிப்பா வச்சுக்கிட்டு இருக்கான். இதனுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் தன்னுடைய இது மாதிரி வச்சுட்டு இருக்கான். அவனே இல்லாதப்போ இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் யாருக்கு? அன்அட்ரஸ்டு என்வலப்பு. புரியுதுங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும்? எங்க இதெல்லாம் பாஸ்ட் அப்படின்னா இந்த செகண்ட் வந்து மெய்யாயின், அதான் சொல்றேங்க, பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தொருளி. இது போக சொரூபம் ஆவிர், சொரூபம் தோன்றும். அப்ப இருப்பவன் யாருன்னு ஒருத்தர் இருக்குல்ல. காஃபி குடிக்கிறதும் ஒண்ணுதான், குடிக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். சரி, தாட்ஸுக்கு தாட்ஸ்ல வீரியம் இல்லை, காஃபி குடிக்கிற வேட்கை இல்லை, விளக்குதலும் இல்லை, ரெண்டும் இல்லை. அப்படின்னா அந்த செகண்ட் வந்து என்னது, என்னது இது? அதுதானங்க நான் ஊதியாத உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அதுதானங்க ஆழ்ந்த உறக்கம். சுரூப விஷயம் நிறைய இருக்கு, இப்பதான் இருக்கு. இப்பதான் அதெல்லாம் உணர்வா வர ஆரம்பிக்கும். ஒரு 2 வயசு குழந்தை எப்படி நிக்குதுன்றது தெரியும். நம்ம வேகத்தோட விளக்குவோம், காஃபி வேண்டான்னுவோம், உடம்புக்கோசரம் பயந்துகிட்டு உடம்பு கெட்டு போயிடுதுன்ட்டு. ஏன்னா நான் பயப்படுது. இங்க வந்து சாய்ஸ்லெஸ் நனவு நிலை. ஏன்னா சூசர் இல்லை, நான் இல்லை, நான் அழிக்கிறோம். ஆனா இன்னொரு சைடு வந்து பெரிய பொருள், தனக்கு அந்நியம் இல்லாம எல்லாமே. அதான் நான் உன்னை கேட்கிறேன், நம்மளே வந்து இந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய முகமே அந்நியமாக நான்பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த திரைக்கு ஏதானும் தெரியுமா? அந்த சாஃப்ட்வேர் மீடியத்துக்கு இந்த மாதிரி இந்த உணர்ச்சியோட ஒருத்தர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு, இந்த உணர்ச்சியோட ஒருத்தர் போய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்காரு.
அந்த உணர்ச்சிகள்லயும் நான் பாவம் இல்லைன்றது வந்து பெரிய உண்மை. ஆனா அந்த ஸ்கிரீன் நான் விளக்கும் தன்மையில விளங்கும் தன்மைக்கு ஒரு காட்சி எதிர்க்க இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதானே, அதுதானே நம்மகிட்டயும் நடக்குது. நான் பாவம் அழிஞ்சா புரியுதுங்களா? காப்பி எதிர்க்க வந்தா காப்பி உங்களுக்கு ரெண்டு சைடும் இன்ஃபுளுஸ் பண்ணாது. அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல இப்ப நோ கம்பல்ஷன் பை நான், நோ ரிஜெக்ஷன் ஆல்சோ பை நான், நவ் இட் இஸ் ஃபுல்லி அவுட் ஆஃப் ஃப்ரீடம். யூ வில் ஹாவ் எ சிப் அண்ட் யூ வில் ஸ்டாப் அட் எனி டைம் ஆல்சோ அண்ட் யூ மே சே நோ ஆல்சோ, வேண்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்கிறதோ அது ஈசனுடைய திருவிழாடல், கரெக்டா? இத வந்து பட்டினத்தார் பாடுறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன், இப்பிறவி எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை. இதற்கு முன்னே செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே மூண்டதுவே. அம்மா வெறிக்கு போகும்போது வாழைமை அந்த கட்டையெல்லாம் வைக்காதீங்க, எங்க அம்மாவுக்கு வாழைமட்டை வைங்கன்னு வரும். வாழைமட்டையை வச்சுட்டு இந்த ஜென்மத்துல நான் ஒரு தீவினை பண்ணல, ஒரு எவ்வளவு கிளியரா இருக்க பாருங்க. ஏன்னா நான் பாவத்தை கொன்னவங்க. ஒருவேளை இதெல்லாம் நான் அனுபவிக்கணும், இந்த நான் அனுபவிக்கணும்னு வந்திருந்ததுன்னா அது பழைய அக்கௌண்ட் போல் இருக்கு, போன ஜென்மத்துக்கு போல் இருக்கு, அதுவே வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழை மட்டும் எரியுது. ஏன்னா நான் பாவத்துக்கு பின்னாடி இருப்பது சுரூபம். நான் பாவமே இல்லைங்க. இந்த திரைக்கு வந்து ஸ்கிரீன், நீங்க இருந்தா என்ன, நான் இருந்தா என்ன, இல்லாம இருந்தாதான் என்ன, பிரபஞ்சத்திலயும் அப்படிதான். பிரபஞ்சத்துல உங்களுடைய நானுக்கு வந்து அது என்டர்டெய்னிங்கே இல்லை. நம்மளா பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம் அந்த உடம்ப, உயிரை வந்து நான் பிடிச்சு வச்சுட்டு கத்துது கதறுது அவ்வளவே. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐயா, அன்னைக்கு ஒரு நாள் மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணினேன். ஈவினிங் வந்து ஷோக்கு டிக்கெட் போட்டேன், 7:10 ஷோ. நான் வந்து போரூர்ல இருக்கேன், வடபழனியில போய் படம் பார்க்கணும். அங்க லேட் ஆயிடுச்சு, கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். கார் எடுத்துட்டு கிளம்பினப்போ வந்து இங்கிருந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு, போயிட முடியுமா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வந்துச்சு. உடனே வந்து டக்குன்னு வந்து இது இப்ப யாருக்கு போகுது அவசரம் அப்படின்னு சொல்லி ஒரு தாண்டு வந்தது. தாண்டு வந்ததும் எப்படி இருந்தாலும் போறோம், படம் போட்டாலும் போய் பார்க்க போறோம், கொஞ்ச நேரம் போயிருச்சாலும் பரவாயில்ல, போய் பார்க்க தான் போறோம், அப்புறம் எதுக்கு இப்போ அவசர அவசரமா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மாறிச்சு. கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்தது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் விருகம்பாக்கெல்லாம் தாண்டி வந்தது, இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. என்னால் இன்னும் டிராஃபிக்காகவே இருக்கு, அந்த மாலில் போய் காரை பார்க் பண்ணிட்டு மறுபடியும் வருது அந்த தாண்டு, இன்னும் லேட்டாயிருது, ஸோ ஆரம்பிச்சிருவானே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து இந்த தாண்டு மறுபடியும் வந்துச்சு. இப்போ ஆரம்பிச்சாதான் என்ன பண்ண போகிறோம், ஆரம்பிக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த தாண்டு மறுபடியும் அப்படியே கூட்டணும். அது இப்படியா மாறிட்டே இருந்தது, வருது அப்படியே பார்க்க போகுது வருது. சப்போஸ் இது எல்லாமே அற்று தூக்கமா இருந்ததுன்னா, சோ அது இதுவும் வேற வேற இல்லை. அதனால்தான் இங்கேயே வாழும் பொழுதே நினைப்பவன் அனுபவிப்பவன் அப்படின்றவனுடைய இன்மையை, அதுதான் பொய்யாயினவையெல்லாம் போயகல வந்தருளி. இவைகள் போறது தான் முக்கியமே தவிர நீங்க மெய்ஞானம்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, எப்பெல்லாம் நீங்க உங்களை நீங்க ஆசுவாசப்படுத்தினீங்களோ அப்பெல்லாம் ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்க, நிறைய தாட்ஸ் அங்க சேர்ந்துருக்காது, புரியுதுங்களா? பரவாயில்ல, அதனால யாருக்கு அவசரம், யாருக்கு அவசரம், யாருக்கு என்ன நிர்பந்தம், யாருக்கு டிராபிக் இருக்க கூடாது, யாருக்கு ஃப்ரீயா இருக்கணும். படம் இருக்கு, படம் பார்க்கணுங்கிறதே வந்து ஒரு எய்ம் கிடையாது.
அதுவே வந்து ஒரு ஆப்ஷனாக தான் இருந்தது ஓகேங்களா. ஒரு ஃப்ரெண்டு கேட்டாரு வரீங்களா அப்படின்னு போலாங்க அப்படின்னு. ஸோ அதுவே வந்து ஒரு ஆப்ஷனாக தான் இருந்தது, அதுவும் ஒரு கட்டாயமா இல்லை. நம்ம ஒர்க் ஆக போகலாம் அப்படிங்கிறத ஆப்ஷனாக வச்சிருந்தேன். எல்லாமே வந்து சாய்ஸ்ல தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து ஒரு கிட்ட ஒரு பிரிக்கிங்க நம்ம வந்து எப்பயுமே படம் ஆரம்பத்துல இருந்து பார்ப்போமே இன்னைக்கு லேட் ஆயிரும் போல இருக்கு அப்படின்னு ஒரு அந்த உந்துதல் வந்தது. அதனால ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் அது போயிருச்சு. அது யாருக்கு வருது அப்படின்னு யோசிச்சுமே நம்ம தான் எல்லாமே சாய்ஸ்ல தான் வச்சிருக்கோம். இப்ப படம் போட்டா என்ன போகலன்னா நினைக்கவும் போய் மறுபடியும் போயிருது. மறுபடியும் கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தாட் வருது லைட்டா. மறுபடியும் யாருக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கவும் மறுபடியும் அப்படியே குறைஞ்சிருக்கு. இப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லா விஷயங்களும். ஆமா இது ஃபுல்லா வந்து விழுந்துரும். ஃபுல்லா நிதரிசனமா ஜீவன் முக்தின்னு ஒண்ணு இருக்கு. என்ன இது பொய்யான ஜீவன், இவனுக்கு இருப்பு இல்லை இவன், அதுதான் பொய்யாயினவெல்லாம் போயகளை வந்தருளி. அந்த அருள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கிளியரா விழும், கிளியரா வந்து நல்ல மார்க்கடு டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது உங்க வந்து ஒரு எண்ணம் வந்து எண்ணமோ உணர்ச்சியோ வந்து நிர்பந்திக்கவே நிர்பந்திக்காது, எதுவாகவும் வராது. நல்ல அப்படி தூரம் நிற்கும் உள்ள நுழைய முடியாம. அதுதான் சந்நிதி, அதுதான் ஆன்ம சந்நிதி. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியத்தன்மையாக, அது புணரவே இல்லை. இந்த மாதிரிலாம் எண்ணமாதிரிலாம் நம்மளுடைய நான்பாவங்களை அது புணரவே. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா கண்ணாடியினுடைய விளங்கும் தன்மை, பேரறிவுத்தன்மை, பேரறிவுத்தன்மை, பேருணர்வுத்தன்மை. ஆனால் அது ஒரு ஆன்ம பொருள். அதுதான் நான், இந்த நான்கள் உதியாது, கம்பல்ஷன்ஸ் உதியாது, சபலங்கள் உதியாது, சாய்ஸஸ் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா உயிரே நீங்கள் கிடையாதுங்க. ஏன்னா அந்த உயிர்னால தானே இந்த பயணிப்பு தாட்ஸ் கூட, அந்த உயிருக்கு இந்த ஆசை படம் பார்க்கணும்ட்டு அதனால வந்தது தானே. ஸோ இதெல்லாம் கூட ரெசிடுவல் எல்லாம் விழுங்க, முழுசா சுரூப ஞானம் உற்பத்தி ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி சகஜமா இருப்போம், மற்றவர்களுக்கு ஓசுறோம். அவங்க பரபரத்தாங்கன்னா அவங்களுக்கே தரும் வேகமா ஓட்டுவோம். நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன நம்மளுக்கு எல்லாம் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டோம். பிரபஞ்சம் த காஸ்மாஸ் ஹஸ் கிரம்பிள்ட், புரியுதா? டுகெதர் வித் ஐ, இது பேர் தான் ஜீவன் முக்தி. திருப்பி வாசனை, அதாவது பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா எப்படி எண்ணம் வந்து உற்பத்தி ஆகும்? எண்ணம் இருக்கும், வெறும் யூட்டிலிட்டேரியன், அவ்வளவுதான், அவ்வளவுதான். உடம்பே யூட்டிலிட்டேரியன், உயிரே. இந்த இதை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உயிர் கடைசி கடைசியா எடுத்துட்டு இருக்கிற கூடு, அவ்வளவே. முடிச்சுப்போமா? ஒரு ஒரு சகஜமான ஒரு மௌனத்துல உட்காருங்க, அதுவே அச்சலம். இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை, சும்மா 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 இருக்கலாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு 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 செகண்ட், ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் கிடக்கடன்னு சொல்லிட்டு வாங்க. ரங்கநாதன்லேருந்து ஆரம்பிப்போம். ரங்கநாதன் ஐயா பேசி ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய கிளாஸ்ல ஒரு நல்ல புரிதல் என்னன்னாக்க, இந்த நான்பாவம், நான்பாவம் சூட்சும சரீரத்து மூலம் எப்படி எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் பல ரூபங்களாக எடுத்து அதை நம்மளை வந்து ஒரு அறியாமைங்கிற ஒரு திரையில மறைச்சிக்கிட்டு அந்த ஆன்ம தரிசனத்தை நம்ம மறைச்சிக்கிட்டு இருக்குங்கிறத நல்லா வழங்கிட்டீங்க. ஜானகி சீதாராம் சுவாமி நமஸ்காரம். சுவாமிஜி நமஸ்காரம். சுவாமிஜி கேட்கறதுக்கு ஒன்னும் இல்லை, நான் அற்ற நிலையில் இருக்கணும். சூப்பர். சிவமூர்த்தி எண்ணங்கள் உருவாகிறத வளராம அப்படியே அதுல சிக்காம இருக்க முடியும். அற்புதம், அங்க கிடைக்கிற நிம்மதி, நிதானம், மௌனம் எல்லாம் பெரிய வளர்ப்பு. இறைவனுடைய பிரசாதம், இறை தன்மையினுடைய பிரசாதம், சந்நிதி, அதை நெருங்குறீங்க இப்போ நீங்க எல்லாரும். ராஜன் வணக்கம். வணக்கம். இங்க கொஞ்சம் நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, அதனால நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கேட்க முடியல.
இன்னைக்கு சசங்கம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்டா இருந்தது. மிக ஒரு அருமையான ஒரு புரிதல், ரொம்ப சந்தோஷம் ஐயா, நன்றிங்க. இப்போ வந்து ஒரு உட்கார்ந்த போது எண்ணங்கள் வந்துகிட்டு தான் இருந்தது, அது பார்க்க பார்க்க அது விலகிட்டு இருந்தது. ஆனா எதுலையுமே வந்து எந்த ஒரு எண்ணம் பின்னாடியும் நான் போகல, அது உறுதியா தெரியுது. ஸோ அது தெரியுது. ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வந்தது நன்றிங்க. வேகம் கெடுக்கப்பட்டு விடும், அவ்வளவுதான் அதனுடைய வேகம். சுப்பிரமணி வணக்கம். குருஜி வணக்கம். நேத்து நைட்டு ஒரு 10:30 மணில இருந்து 10:30 வரைக்கும் கால் மணி நேரம் எண்ணமே இல்லாத சைலண்டா இருந்தேன். நேத்து நைட்டு அமைதியா இருந்துச்சு, எண்ணம் ஒரு எண்ணமே வரல. நல்லா உத்து பார்த்தேன். அற்புதம், அற்புதம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். சகஜமாக்கும், சகஜமாயிடும், அவ்வளவுதான். ஒப்படைச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளவு.